பெரிய புராணம். இன்றைய தினம் நிறைவு நாள், 10 நாட்கள் நிறைவடைகின்றன. அந்த பெரிய புராணம் 1 வருஷம் இல்லை சொல்லியிருக்கார் சுவாமி. இங்கே சேக்கிழார் 1 வருஷம் சொல்லியிருக்கார். நம்ம சங்காரகமாக குறைச்சலாக சொல்லியிருக்கோம் 10 நாளில். அதை வந்து சங்கரகம்னு சமஸ்கிருதத்தில் வாங்க, மிக சுருக்கமாக சொல்லியிருக்கோம் அதை. அதனால் அதை விரிவாக சொல்ல முடியும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நமக்கு கால அவகாசம் வேணும், நமக்கு நேரம் வேணும், இடம் வேணும், எல்லாம் இருக்கக்கூடியதுனால இந்த மாதிரி ஆடி மாதத்துலேயும் மார்கழி மாதத்துலேயும் இந்த மாதிரி வைபவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே அப்போது நாலு பெரிய விற்பன்னர்கள், வேத விற்பன்னர்கள் மாதிரி தேவார விற்பன்னர்கள் வந்து இங்கே பாடுவாங்க 4 நாள். சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், 4 நாள் தேவாரம். 1-8 நாள் அது தவிர ஒரு உபன்யாசம்லாம் வைப்போம். எல்லாரும் மக்கள்லாம் நிறைய அதற்கும் வர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். வந்திருக்கிற எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தினம் அவர்கள் பேசிய பிறகு ஒருத்தர் பேச போகிறாங்க, அவர்களுக்கு வழிவிடணும். இன்றைக்கு நிறைய பிரசாதங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. ஜெயம் கேட்ரிங்லேருந்து வடை வந்திருக்கு நைவேத்தியத்துக்கு, அது உப்புமா அது மாதிரி நிறையா வந்திருக்கிறது. அதனால் எல்லாரையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறோம். நம பார்வதி பதயே அரர் மகாதேவம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய எல்லாமல் அருள்மிகு அம்மையப்பரின் திருவடிகளை பணிவன்போடு எளியேன் வணங்கி மழுகிறேன். தில்லையம்பதியில் மிக அற்புதமான மூர்த்தமாக பதஞ்சலி வியாகரபாதனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஆடல் வல்லானாக எழுந்தருளியிருந்து அரும் காட்சி வழங்கி கொண்டிருக்கிற வகையில், அதற்கு மூல புருஷராக விளங்குகிற அம்பியை சமேதாக ஸ்ரீ மூலநாத பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். அனைத்து உயிர்களையும் ஆட்டுவிக்கும் வல்லவனாக, ஆடல் நாயகனாக, ஆனந்தமான நடராஜராக எழுந்தருளி கண்ணு கெட்டிய தூர் தொலைவில் காட்சி வழங்கி கொண்டிருக்கிற வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய சிவகாமி அம்மை சமேதராக விளங்குகிற நடராஜ பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். தில்லை கோவிந்தராஜ பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். இந்த பகுதியில் எல்லை தெய்வமாக, காவல் தெய்வமாக எழுந்தருளியிருந்து நம்மையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கிற தில்லை காளித்தாயினுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். இந்த வேதபாராயண மடம் என்ற திருப்பெயரில் ஒரு அருமையான இடத்தை அமைத்து அருள் கொழிக்கும் சந்நிதியாக காஞ்சிபுரம் மகா பெரியவா எழுந்தொழி காட்சி வழங்குகிற அபயகரத்தில் காட்சி வழங்கி கொண்டிருக்கிற, வாழ்த்து வழங்கி கொண்டிருக்கிற பெரியவர் சந்நிதியாக, நடராஜ பெருமானுடைய சந்நிதியாக, விநாயகப் பெருமான் வேலவர் சந்நிதியாக இதனை அமைத்து அழகான முறையில் நல்ல அருள் ஒலிகள் எப்பொழுதும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கும்படியாக செய்து வருகின்ற இந்த வேதபாராயண மடத்தை சார்ந்திருக்கிற பொறுப்பாளர் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடிகளையும் போற்றி மகிழ்கிறேன். அருமையான முறையில் இங்கே திருமுறை விண்ணப்பம் செய்தவர்கள் பெரியவர் ஐயா அவர்கள். அவர்கள் மிக உயர்ந்த நிலையிலே இந்த வயதான திருக்கோலத்திலும் கூட வந்து கம்பீரமாக பாடி நம்மையெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அவருடைய திருவடிகளையும் போற்றி மகிழ்கிறேன். என் இனிய நண்பர் ஓதுவாமூர்த்திகள் மதுரை ரத்தனமையாவுடைய அன்பிற்கு தலைவணங்கிக் கொள்கிறேன். இந்த வேதபாராயண மடத்தை இவ்வளவு சிரத்தையோடு 10 நாட்கள் பெரிய புராண தொடர்வரை நடத்துவதற்கு இடம் வாங்கி அந்த அனுமதி பெற்று தொடர்ந்து 10 நாட்களும் மிகப்பெரிய சிரத்தையோடு பேசுகிற பேச்சினுடைய விமர்சனங்களையெல்லாம் அந்த
செல்லில் அமைத்து விளம்பரப்படுத்தி எளியனை வாழ்த்தி ஒரு சகோதரராக, ஒரு அழுக்காரற்ற சகோதரராக, புலன் அழுக்கற்ற அந்தநாடராக விளங்கி கொண்டிருக்கிற பெரியவர் ராகுனையாருடைய அன்பிற்கு தலைவணங்கிக் கொள்கிறேன். இனிய சான்றோர்கள் பெருமக்களே, இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற அனைத்து பெரியவர்கள், திருவாளர் அருள் பிரகாசம் அவர்கள், திருவாளர் மோகன் தில்லை தமிழ்ச்சியுடைய செயலர் மோகன் அவர்கள், இங்கு என்னோடு இந்த 10 நாட்களும் என்னோட தங்கிய என்னை கவனித்துக் கொண்ட என்னுடைய அருமை துணைவியார் திருமதி ஞானப்பூங்கோதை அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். உற்ற துணையாக விளங்கிக் கொண்டிருக்கிற அருமை மைத்துனர் முனைவர் மனுஷமையாருடைய அன்பிற்கு தலைவணங்கிக் கொள்கிறேன். இங்கு என்னை இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு மகிழுந்தில் அழைத்து கொண்டு போவதற்காக எனக்கு ஒரு மெய்க்காப்பாளர் போல விளங்கிக் கொண்டிருக்கிற என் இனிய தம்பி திருவாளர் ரவிச்சன் அவர்களை மனமாற பாராட்டுகிறேன். மற்றும் இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற இனிய சான்றோர்கள் பெருமக்கள், தாய்மார்கள், நண்பர்கள், அனைத்து தமிழ் நெஞ்சங்கள், சைவ சித்தாந்த வகுப்பில் பயின்று கொண்டிருக்கிற மாணவ செல்வர்கள், இங்கு நான் ஒருவேளை பெயரை சொல்ல விட்டிருந்தால் என்னை மன்னித்து கொள்ள வேண்டும். அனைவருடைய அன்பிற்கும் நான் தலைவணங்கிக் கொள்கிறேன். இந்த சந்திப்பு தொடரும் என்பதை இந்த நேரத்தில் மிக முக்கியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது தற்காலிகமாகத்தான் இன்று நிறைவு. ஏனென்றால் இந்த அன்பு உள்ளங்களை நான் எல்லா இடங்களிலும் பார்க்க முடியாது. ஒரு மேடை பேச்சு வெற்றி பெறுகிறது என்றால், ஒரு மேடை சொற்பொழிவு வெற்றி பெறுகிறது என்றால், விழா அமைப்பாளர்களோ, விழா மேடை போட்டு தருகின்ற தொண்டர்களோ, ஒளிவாங்கி வழங்கி தருகிறவர்களோ, இந்த தொலைக்காட்சி நிலையத்தில் இதை படப்பிடிப்பு செய்து கொண்டிருக்கிற நண்பர்களோ, மற்றும் ராகவன் போன்ற செயல் வீரர்களோ, மற்றவர்களோ மட்டும் காரணமாக இருந்துவிட முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக வாங்குவாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து காலாகாலத்தில் இடி மின்னல் இருந்த பொழுது கூட, கடுமையான புயல் வீச்சு இருந்த பொழுது கூட, மின் தடை ஏற்பட்ட பொழுதும் கூட, நனைந்து கொண்டு குடைப்பிடித்து கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்த நீங்கள்தான் இதற்கு முக்கியமான கர்த்தாக்கள் என்பதை நான் என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். ஏனென்றால் தமிழ் நெஞ்சங்கள் வரவேற்பு இல்லை என்றால் தமிழ் எடுபடாது. அந்த வகையிலே அருமையாக வந்து அமைந்திருக்கிற பார்வையாளர் பெருமக்கள், என்னுடைய இனிய சான்றோர்கள் பெருமக்கள், நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் இந்த நேரத்தில் பணிவன்போடு வாழ்த்தி, இந்த நிகழ்ச்சியில் பெரிய புராண தொடர் சிந்தனை விரிவுரையில் இன்று தற்காலிகமான நிறைவு நிகழ்ச்சியில் பெரிய புராணம் என்ற காப்பியத்தினுடைய நாயகராக விளங்குகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்று சிந்தனையை ஒல்லும் வகை நேரத்தந்த மாதிரி அடியேன் சிந்தித்து நிறைவு செய்வேன். பெரிய புராணம் என்ற காப்பியம் 63 தனியடியார்களையும் 9 தொகையடியார்களையும் கொண்டது. திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 60 தனியடியார்களைத்தான் போற்றினார், 9 தொகையடியார்களைத்தான் போற்றினார். பின்னே வந்த வழிநூல் எழுதிய நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியிலே 60+3 என்று சேர்த்து 63 தனியடியார்களையும் 9 தொகையடியார்களையும் சேர்த்து பாடினார். இவை இரண்டையும் முன்னூலாக வைத்துக்கொண்டு பாடிய தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அடிச்சுவட்டையும் பின்பற்றி, நம்பியாண்டார் நம்பிகள் அடிச்சுவட்டையும் பின்பற்றி தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் 12ஆம் நூற்றாண்டிலே 63 தனியடியார்கள், 9 தொகையடியார்களை பாடித் தந்திருக்கிறார். இப்போ நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய 60 தனியடியார்களுக்கு மேலே 3 பேரை யாரை சேர்த்தார்கள் பின்னே வந்தவர்கள் என்ற கேள்விக்கு விடை கண்டால், நம்பியாண்டார் நம்பிகளும் அவர் வழியோற்று தெய்வ சேக்கிழார் சுவாமிகளும்
60 தனியடியார்களை பாடி 9 தொகையடியார்களை பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை 61 தனியடியாரை சேர்த்து கொண்டார்கள். அதன் பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய தாய் தந்தையர் சடையனார் இசைஞானியார் அந்த இரண்டு பேரையும் சேர்த்து 63 என்று ஆக்கினார்கள். இப்போ இங்கே ஒரு கேள்வி வரும், திருஞான சம்பந்தரின் பெற்றோர்கள் பெயரை சேர்க்கலை, திருநாவுக்கர் சுவாமியினுடைய பெற்றோர்கள் பெயரை சேர்க்கலை. சிவபாதை ஹிருதயர் பகவதி அம்மையார் சம்பந்தரின் பெற்றோர்கள், புகழனார் மாதிரியார் அப்பரடிகளின் பெற்றோர்கள், இந்த 4 பேரையும் இங்கே சேர்க்கலை. அதற்கு என்ன காரணம் என்று மிகப்பெரிய ஆய்வு செய்து வாகீச கலாநிதி கீவாஜா போன்றவர்கள் வாரியார் சுவாமிகள் போன்றவர்கள் என்ன விடை சொன்னார்கள் என்றால், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய பதிகத்திலே சடையனார் இசைஞானி காதலன் என்று தன்னை பாடிக்கொள்ளுகிறார். ஆனால் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அவர்கள் பெற்றோர்களை அவர்கள் பெயர் சொல்லி பாடவில்லை என்பதால் பின்னே வந்தவர்கள் ஒரு பெயரை சேர்த்து கொண்டு பாடுகிறார்கள். ஆதலினால் இவர்கள் சேர்த்து கொண்ட அந்த பெயர்களை சேர்க்க முடியாத நிலையில் சுந்தரரே பாடித்தந்த சடையனார் இசைஞானியார் என்ற அத்தாட்சியான அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலே அந்த இரண்டு பேரும் சேர்த்து பாடினார்கள் என்பதுதான் அதற்கு வாகீச கலாநிதி கீவாஜா போன்ற சொன்ன விடை. இப்போ அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் இப்பொழுது பெரிய புராணத்தின் கதை நாயகர். உங்களை யாராவது பெரிய புராணம் என்று சொல்கிற மிகப்பெரிய காப்பியத்தின் கதாநாயகன் யார் என்று கேட்டால் சுந்தரர் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் சுந்தர வரலாற்றில் தொடங்கி சுந்தர வரலாற்றை தொடர்ந்து பேசி சுந்தரர் பேசிய திருத்தொண்ட தொகைக்கு விளக்கம் சொல்லுகிற வகையில் மற்ற அடியார்களை இணைத்து இடையிடையே சுந்தர வரலாற்றை பேசி நிறைவாக வெள்ளாணி சருக்கம் என்ற கடைசி சருக்கத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கைலைநாதன் அழைத்த அந்த நிகழ்ச்சியோடு பெரிய புராணத்தை சேர்க்கிறார், பூர்த்தி பண்ணுகிறார். ஆதலால் தொடக்கம் நடு தொடர்ச்சி முடிவு எல்லாவற்றிலும் சுந்தரரே இடம்பெறுகிறார். ஆதலால் சுந்தரர்தான் பெரிய புராணத்தின் கதை நாயகர் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் சுந்தர வரலாற்றுக்குள்ள போவோம். நம்முடைய தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராண கட்டமைப்பை பற்றி பேச வந்த பொழுது அதற்கு உட்பிரிவுகள் அமைக்க வேண்டும். இப்போ நீங்கள் உதாரணமாக சிலப்பதிகாரம் என்றால் 3 காண்டங்கள் 30 காதைகள், மணியரம் படுத்த காதை அரங்கேற்று காதை என்று காதை 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 என்று வரும். கம்பராமாயணம் என்று எடுத்துக்கொண்டால் 6 காண்டங்கள் படலங்கள் என்று வரும். சரி நதி படலம், கையே சூழ்வினி படலம், படலம் படலம் என்று உள்பிரிவு வரும். திருக்குறளை எடுத்துக்கொண்டால் 3 பால் பகுப்புகள், அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால், உள்ளே உட்பிரிவுகளாக அதிகாரங்கள் கடல் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் இல்வாழ்க்கை வாழ்க்கை தொழில்நலம் என்று அதிகாரங்கள் வரும். அதுபோன்று தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் தாம் வழங்கிய பெரிய புராணத்தின் உள்பிரிவுகளாக 2 காண்டங்கள் தான் சொல்லியிருக்கார். சொல்லி முடிச்சுட்டு அதன் உள்பிரிவுகளாக சருக்கங்கள், சருக்கம் 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 என்று பெயர் வச்சிருக்கிறார். இப்போ அந்த சருக்கத்திற்கு நம்முடைய மோகன் கூட என்னை பார்த்து இந்த நாள் கேட்டார், எப்படி அமைச்சார்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. திருத்தொண்ட தொகையிலே 11 ஸ்டான்ஸா 11 பாடல்கள் இருப்பதை பார்க்கலாம். முதல் பாடல் தில்லைவாடு அந்தநதம் அடியார்க்கு மடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு மடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கு மடியேன் என்று போய்கிட்டு இருக்கும். அதில் ஒரு பாட்டு முடிஞ்சிடும், 6 ஊரில் அம்மானு காளேன்னு முடிஞ்சிடும். அடுத்த பாட்டு அடுத்து ஆரம்பிக்கும், இலைமலிந்த சீர் நம்பி எரிபத்திற்கடியேன் என்று ஆரம்பிக்கும். சேக்கிழார் என்ன முடிவு பண்ணினார்,
அந்த ஸ்டேன்ஸாவில் இருக்கிற 8 அடியாரோ 6 அடியார்கள் பற்றி சொல்ல வருகிற பொழுது அதற்கு ஒரு சருக்கம் என்று பெயர் சொல்லி அந்த திருத்தொண்டதில் இருக்கிற முதல் வரியை அந்த சருக்கத்தின் தலைப்பாக வைத்து விட்டார். இப்போ தில்லைவாழ் அந்தன சருக்கம் என்று முதல் சருக்கத்தை வைத்துக்கொண்டு அதுக்குள்ளே வர்ற அந்த திருநீலகண்டத்து குயவனார், இயற்பகை நாயனார், இளையான்குடிமார் எல்லாத்தையும் பாடிவிட்டார். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்படி என்றால் தெய்வ சேக்கிழார் பாடியிருக்கிற பெரிய புராணத்தில் திருத்தொண்ட தொகையில் இருக்கிற 11 ஸ்டான்ஸா 11 பாட்டு அதுக்கு 11 சருக்கத்தை வைத்து விட்டார். அடியார்கள் வரலாறு அதுக்குள்ள இணைச்சி பாடிவிட்டார் பொருத்தமாக. ஆனால் என்ன பண்ணினார் சேக்கிழார் என்றால், இதற்கு முன்பு திருத்தொண்ட தொகை பாடுவதற்குரிய சூழலை விளக்குவதற்காக அதற்கு முன்பு இவராகவே திருமலை சருக்கம் என்று திருக்கயிலாய மலையை பற்றி சொல்லுகிற ஒரு சருக்கமாக ஒன்றை முன்னுரை போல அமைத்து கொண்டார். அது ஒரு சருக்கம். அப்போ 11 1 12 பெரிய புராணத்தின் கடைசி சருக்கம் வெள்ளாணை சருக்கம். அது திருத்தொண்ட தொகையினுடைய அடியில் வல்ல வெள்ளை யானையின் மீது சுந்தரமுரு சுவாமிகள் திரு அஞ்சைக்களத்திலிருந்து கைலாயம் புறப்புற காட்சியை கூறுவது வெள்ளாணை சருக்கம். அப்படி என்றால் பெரிய புராணத்தில் 13 சருக்கங்கள் உள்ளன என்பதை நீங்கள் கட்டமைப்பாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ திருமலை சருக்கம் முதல்ல ஆரம்பிக்கிறார். திருக்கயிலை மலையிலே கைலைநாதன் அமர்ந்திருக்கிறார். கைலைநாதன் நிரந்தரமாக அமர்ந்தருளுகிற இடம் கைலை. அவர் வந்துவிட்டு வந்து போவது இந்த பூமி, இந்த மைய பூமி. அப்படிதானே தம்பி? அவர் அப்பப்போ வந்துட்டு போவது இந்த மைய பூமி. ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஒளிப்பதிவினுடைய பெயர். அருமையான பெயர் வச்சிருக்கிறாங்க. அவங்கள மனமாற பாராட்டி ஒரு கரவொலி கொடுங்க. மைய பூமி. அது வீட் இங்கே வந்துட்டு போவார் கைலைநாதன். ஆனால் நிரந்தரமாக இருப்பது கைலை மலை. அதனால் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் ஒரு அருமையான ஒரு அடைமொழி கொடுத்தார். புண்ணியம் திரண்டு உள்ளது போன்றது அம்மலை. அந்த மலையில் ஓரமாக புண்ணியம் இல்லை, புண்ணியமே ஒரு திரண்டு மலையாக இருந்தால் எப்படி இருக்குமோ அது போன்று இருப்பது கைலை மலை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறைய செய்ய சொல்லிட்டு போகிறார். பின்னாடி பாடுறார் திருநாட்டு சிறப்பு, திருநகர சிறப்பு, மண்டி சுவரலாம் அதில் தான் பாடுறார். திருக்கூட்ட சிறப்புன்னு அடியார் பெருமையை சொல்கிறார் சேக்கிழார். அடியார்கள் என்பார் யார்? இப்போ நமக்கு ஒரு கேள்வி, சிவனடியார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன இலக்கணம்? திருநீர் பூசியிருப்பார்கள், கணுக்கால் வரையிலும் கூட வேட்டி கட்டியிருக்க மாட்டார்கள், இடுப்பில் ஒரு வேட்டி உள்ளாடை மேலே ஒரு துண்டு அணிந்திருப்பார்கள், கழுத்தில் உருதுராக்கம் அணிந்திருப்பார்கள். இதெல்லாம் புறக்கோளங்கள். அகம் எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி. இதுக்கு தெய்வ சேக்கிழார் அருமையான நிறைய பாட்டு பாடுற, நான் ஒரு பாட்டை மட்டும் சொல்கிறேன். அடியார்கள் என்பார் எப்படி இருப்பார்கள்? ஆரம் கண்டிகை. அருமையான பாட்டு. ஆரம்னா கழுத்தில் அணிஞ்சிருக்கிற மாலை, உருதுராக்க மாலை. ஆடையும் கந்தையே. அடியார் பெருமக்கள் அணிந்திருக்கிற ஆடை ரொம்ப கந்தையாகத்தான் இருக்கும். விலை உயர்ந்த ஆடை அணிந்து கொள்ள மாட்டார்கள். முதல் வரி முடிஞ்சு போச்சு. ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே. ரெண்டாவது வரி, பாரம் கீசன் பணியலது ஒன்றிலார். அவர்களுக்கு என்ன ஒர்க்கலோடா? எப்போ பார்த்தாலும் பெருமான் திருக்கோயிலில் தொண்டு பண்ணிட்டு இருப்பாங்க. எது எதற்கு என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் திருக்கோயிலுக்கு சென்று அந்த அலகை எடுத்து கூட்டி பெருக்கி அங்கே தண்ணி ஊற்றி சுத்தப்படுத்தி அங்கே இருக்கிற அந்த குப்பைகளெலாம் கொண்டு போய் ஓரமாக கொண்டு போட்டுட்டு சுத்தமாக அந்த தரை இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கோலம் போட்டுவிட்டு அந்த பிரகாரத்தில் இருந்தே நடராஜா இன்றைக்கி என்னால் முடிஞ்ச செஞ்சிட்டேன்னு வீட்டுக்கு வந்துடணும். இதுக்கு கூலி வாங்கக்கூடாது. தயவு செய்து இதுக்கு பேமெண்ட் வாங்காதீங்க.
கூலி வாங்கினா ஊழியம்னு பேர், கூலி வாங்காமல் செஞ்சால் தொண்டுன்னு பேர். நாம் தொண்டு செய்யத்தான் பிறந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவாம் நித்தலும் எம்பிரான் கோயில் புக்கு தினந்தோறும் புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனந்தி ஏத்தி. அப்புறம் சுவாமி தாண்டகம் அது ஒரு தொண்டு செய்யணும், உட்காந்து அப்படி உழவார பணி செய்யணும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு போனான்னா அந்த கோயிலில் பிரகாரத்தில் குப்பை கடந்தா யார் சார் இப்போல்லாம் கோயிலை மெயின்டைன் பண்ணுறா? எவ்வளோ வருமானம் வருகிறது, என்னென்னமோ வேலை செய்கிறாங்க, என்னென்னமோ சம்பாதிக்கிறாங்க, ஆனால் இந்த பிரகாரம் சரியாக வச்சுக்க மாட்டேன்றாங்களே என்று நாம் சொல்லும் பொழுது மேலே உள்ளே இருக்கிற நடராஜா நீ என்னடா பண்ணுற கேட்பார்ல. இன்னொருவர் பணி செய்யவில்லை என்று சொல்லுவது நாம் பணி செய்தது ஆகாது. யாருமே பணி செய்யலைன்னா பரவாயில்ல, நான் என் பங்குக்கு செய்கிறேன், நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் என்று வாழ்வதுதான் இறைவன் விரும்பும் அரும் தொண்டு என்று பேசுகிறார் தெய்வ சேக்கிழார். வரகுணபாண்டியன் ஒரு மன்னர் வாழ்ந்தான் திரு இடைமருதூர். அங்கே வந்து தொண்டு செய்ய வர்றான், திடீரென்று பிரகாரத்தில் ஒரு பயந்துக்கிட்டு ஒருத்தன் வந்து ஒரு பிடிச்ச அரிசி எடுத்து வாயில் போட்டு மின்னிட்டு வர்றான். வரகுணபாண்டிய மன்னாக இருக்கிறது மகாராஜா அவனை நிறுத்தி என்ன திங்கிறேன்னு கேட்குறாரு. மகாராஜா என்னை மன்னிக்க வேண்டும், மடப்பள்ளியில் கொஞ்சம் அரிசி எடுத்து தின்னேன், அது தின்னு தப்பு தான், எனக்கு பசிக்கு சாப்பிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு வேறு காரணம் இருக்குதுன்னு சொன்னான். அந்த அரிசியை தின்னவேன், மடப்பள்ளியில் என்னடா அரிசி எடுத்து தின்ன, என்னடா காரம்னு கேட்டார். ஒன்றுமில்லை, மடப்பள்ளியில் ஏதாவது திருடி தின்னம்னா அதை எடுத்து சாப்பிட்டோம்னா அடுத்த ஜென்மத்தில் காலமாடா பிறப்போம், காலமாடா பிறந்தாலும் அந்த கோயிலுக்கு வக்கை எடுத்துகிட்டு வரத்துக்கு, அரிசி எடுத்துகிட்டு வரத்துக்கு, அந்த நெல் எடுத்துகிட்டு வரத்துக்குரிய வண்டி மாடா பிறப்போம் என்று சொன்னதுனால அதை பிறக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்து தின்னுவிட்டேன்னா. வருணபாண்டி மன்னன் என்ன செஞ்சா தெரியுங்களா, கொஞ்சோன்னு கையில் துப்புடான்னார். நடந்தது சார், கொஞ்சோன்னு என் கையில் துப்புடா அப்படின்னார். ஏன் மகாராஜா என்று கேட்டான். கொஞ்சம் துப்புடான்னார். ஏன் மகாராஜா, ஜோடி மாடு வேணாமாடா, நானும் அடுத்த ஜென்மத்தில் எழுதா பிறக்கிறேன். சார் இதுதான் சார் தொண்டு. இன்னொன்று, அப்படியே பிரகாரம் வல வர்றான் வருணபாண்டியன். நாய் அந்த மலம் கிடக்குது, நாய் இட்ட மலம் பிரகாரத்தை அவ்வளோ அழகாக சுத்தமாக வச்சுருக்காங்க, இருந்தாலும் அதை மீறி ஒரு நாய் வந்து மலம் கொடுத்துருது. உடனே ஓடி போய் வருணபாண்டிய மையம் தன் கையால் அந்த நாயுடைய மலத்தை எடுத்தான். அந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறவங்களும் கோயிலை சுத்தம் பண்ணுறவங்க ஓடி வந்து மகாராஜா எங்களை மன்னிக்க வேண்டும், நாங்கள் பார்க்கல சொன்னேன். ஒன்றும் தப்பு இல்லை, இந்த கோயில் இருக்கிற ஈஸ்வரன் எனக்கும் தலைவன், அவர் அனுமதித்து தான் இந்த மகாராஜாவை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அவருடைய பூமியைத்தான் நான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவருடைய அனுமதியின் பேரில், அதனால் இந்த கோயில் பிரகாரத்தில் ஏதாவது கூட்டி பெருக்கி தொண்டு போய் ஆசைப்பட்டேன், ஒன்றுமே இல்லை, நல்லவேளை இந்த நாய் இட்ட மலத்தை நீங்கள் பார்க்காம இருந்ததுனால அதை நான் செய்யும்படியான பாக்கியம் பெற்றேன் என்றான் பாண்டிய மன்னன். இதை சொல்றார் சார் சேக்கிடர். பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார் ஈர அன்பினர். அவங்க நெஞ்சம் எப்படி இருக்குமா, அப்படி கசிவு, அப்படியே உயிர் இறக்கம். ஈர அன்பினர் யாதும் குறைவிலார், அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. வீரம் என்னால் விளம்பும் தகையதோ, தெய்வ சேக்கிழார் பாட்டு. வீரம் என்கிறார், அவங்களுக்கு என்ன வீரம் என்று கேட்டா அடியார் பெருமக்களுடைய வீரத்தை எப்படி சொல்றார் சேக்கிழார், பிறரை கத்தியால் குத்தி வென்றால் அது போராண்மை, போர் வீரம். தன் மனைவி அல்லாது வேறு எந்தையும் பெண்ணையும் இச்சையோடு பார்க்காமல் இருந்தால் பேராண்மை,
பிரம்மனை நோக்கா பேராண்மை என்றார் திருவள்ளுவர். ஆனால் இந்த ரெண்டு ஆண்மை விட சிறந்தது அடியார் வீரம். என்ன தெரியலா, ஐம்பொறிகளாயிருக்கிற தன்னை வென்றது. பிறரை வென்றால் போராண்மை, தன்னை வென்றால் சீரான்மை. அதுதான் அடியார் பெருமக்கள் பெற்றிருந்தது. நம்மையே வெல்லணும் அதை சொல்கிறார். அந்த வகையிலே திருமலை சிறப்பு என்ற பகுதியிலே நம்முடைய சேக்கிழார் சுவாமிகள் திருக்கைலாய மலையை காட்டுறார், பளீர்னு காட்டுறார். ஏபி நாராயணன் படம் மாதிரி திடீர் என்று உபமன்ய முனி, உபமன்ய முனி என்று ஒரு பெரியவர் எழுந்து ஓம் நம சிவாயேனு கும்பிடுறார். சுற்றி உட்காந்து அடியார் கூட்டமெல்லாம் சிஷ்யெல்லாம் கேட்டாங்க, சிஷ்யர்கள்லாம், குருவே நீங்கள் சம்புவின் அடி தாமரை அல்லாமல் சிவபெருமான் அடி தவிர வேறு யாரையும் கும்பிட மாட்டீங்களே, அவ்வளோ இறை கற்பு உடையவர்களாச்சு, நீங்கள் ஏன் என்னமோ எழுச்சி கும்பிட்றீங்கன்னு சொன்ன பொழுது, ஒன்றும் தெரியாதாப்பா, இவன்தான் அந்த ஆன்மா ஜோதி வடிவ போயிட்டுருக்கு, இந்த ஆன்மாதான் இங்கிருந்து மண்ணுலகம் போயிட்டு 18 ஆண்டுகள் கழித்து மீண்டும் விண்ணுலகம் வந்து கொண்டிருக்கிற ஆலால சுந்தரன் என்ற சுந்தரமூர்த்தி என்று சொல்லிவிட்டு அவன் நாம் தொழும் தன்மையான். இப்போ இந்த சீன் எப்படி சேக்கிட காட்டுறான்னா ஃப்ளாஷ்பேக். நாம் இன்னைக்கெல்லாம் ஃப்ளாஷ்பேக்னு சொல்கிறோம், அது இங்கே சேக்கிழார்ட்ட கற்றுக்கிட்டது தான் சார். நீங்கள் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஜன்னல் கம்பி ஓரமாக ஒரு கதாநாயகி நின்றுட்டுருப்பா சோகமாக, அப்படி உட்காந்துருப்பான். என்னன்னு கேட்டால் உடனே அவருடைய வரலாறு முதல்லேருந்து ஆரம்பிப்பாங்க, அதுக்கு பேர் ஃப்ளாஷ்பேக். இது நம்ம சேக்கிழார் சொல்லி கொடுத்த உத்தி என்று மறந்து விடாதீர்கள். உடனே அந்த சீடர்களெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு குருநாதா குருநாதா இவர் யாருன்னு சொல்லுங்கள், இவர் வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க, சொன்ன உட்காருங்கப்பா நான் அந்த வரலாறு சொல்கிறேன்னு. அப்படி தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் உபமன்ய முனிவர் மூலமாக தன் சீடர்களுக்கு அந்த ஒலி போனை பார்த்துட்டு உட்காந்து சொல்ல ஆரம்பித்ததான் பெரிய புராணம். இந்த ஒளியாக போனது ஆலால சுந்தரன், ஆலால சுந்தரன் என்று இந்த கைலாய மலையில் 18 ஆண்டுகள் முன்பு வாழ்ந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்து வாழ்ந்த காலம் 18 ஆண்டுகள் தான். 18 வருஷம் வந்தார் ஆலா, இங்கே இருந்தார்ப்பா, ஆலால சுந்தரன்னு பேர். அதுக்கு என்ன அர்த்தம்னா வாரியார் சொல்கிறார், ஒரு நாள் பார்வதி தன் கணவனாகிய சொக்கநாத பெருமானை பார்த்து, சுவாமி என்னம்மா எப்போ பார்த்தாலும் இந்த புலித்தோல் ஆடை, கழுத்தில் பாம்பு, எலும்பு மாலை, ஜடாமுடி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு அழகான ஒரு உடை உடுத்திக்கிட்டு எனக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படாதா, எங்கள் அண்ணன் பெருமாள் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா, அப்படி ஜம்முன்னு இருக்கிறார், அது மாதிரி நீங்கள் இருக்கப்படாது, ஒரு நாளாவது இருக்கப்படாதா, ஓ உனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கிறதோ, சரி பொட்டியை திறன்னர். பொட்டியை திறந்தால் அதில் பட்டு பீதாம்பரம், பட்டு அங்கவஸ்தெல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து பெருமான் அணிஞ்சிக்கிட்டார். கழுத்தில் அணிகலன்களெல்லாம் போட்டுக்கிட்டார். தலையில் ஒரு மகுடை தூக்கி வச்சுக்கிட்டார். சாட்சாத் சொக்கநாதர் பார்வதி பார்த்துட்டு இப்போ தான் என் கண்ணே படும்போல் இருக்கு, கண்ணேர் படுகின்ற அழகு சொக்கநாதா அப்படின்னு பாராட்டினான் பார்வதி. எல்லா பெண்களுக்கும் தன் கணவன் அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்க நியாயம்தானே. உடனே பார்வதி இப்போதான் அழகாக இருக்கு, ரொம்ப சொக்கநாதராக சொன்ன உடனே சாமிக்கு என்ன ஞாபகம் வந்துருக்கு, அவ்வளவு அழகாக நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு நேராக கைலாயத்தில் இருக்கிற தன்னுடைய தனி அறைக்கு போய் அங்கே ஒரு பெல்ஜிங் கண்ணாடி ஆள் உயரத்து வச்சிருக்கிறார், அது போய் நின்னார். நின்னா உள்ளே இவருடைய உருவம் தெரியுது, மகுடம், கழுத்தில் அணிகலன்கள், பட்டு பீதாம்பரம், பட்டு வஸ்திரம், அப்படி வச்சிருக்கிறது. பார்த்தார் சொக்கர சிவபெருமான், இந்த உருவத்துக்கு ஒரு நிரந்தரமான வடிவம் கொடுத்துருன்னு அப்படி கையை தூக்குனார். அங்கே ஒரு ஆன்மா இருந்தது, ஆன்மா சஞ்சரிச்சிடுது, அந்த ஆன்மாவை தூக்கி அப்படின்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த ஆன்மா இந்த உருவத்துக்குள்ளே வந்து தங்கட்டும் என்று அசரீர் கொடுத்தார்.
அப்படி வந்த உடனே அந்த ஆன்மா அங்கிருந்து வந்து சுவாமி திருவுருவமாக இருக்கிற அந்த அழகு உருவத்தில் வந்து தங்கிடுச்சு. அது உருவம் உயிர் வந்துருச்சு அந்த உருவத்துக்கு. உடனே சிவபெருமான் அப்படி கையாசிச்சு சுந்தரா வெளியே வான்னு கூப்பிட்டார். உடனே அந்த கண்ணாடி உடைபடாமலேயே உள்ளே இருந்த சிவபெருமானுடைய பிம்பம் உள்ளே அங்கே இருந்த ஒரு ஆன்மா மூலமாக அது உருவம் பெற்று வெளியே வந்து நின்று விட்டது. அவர்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பதை மறக்காதீர்கள். அதுதான் அவருக்கு சுந்தரர்னு பேர். நம்ம சுவாமிக்கு சோமசுந்தரன்னு பேர். வந்து நின்றது, வந்து நின்றது அந்த ஆன்மா. திரும்ப பழைய மாதிரி சிவபெருமான் புளித்தோலாட பாம்பு நகையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டார். சுந்தரா சுவாமி ஆன்மா அது, அது சிவன், இவர் சிவன். சுந்தர சுவாமி பரமேஸ்வரா என்று வணங்கினார். இனிமேல் உனக்கு என்ன பணி என்றால், இந்த கைலை மலையில் தினந்தோறும் என் சன்னிதானத்தில் போய் விடிய காலை எழுந்து போய் நந்தவனத்தில் பூக்களை பறிச்சிட்டு வந்து எனக்கு மாலை கட்டி என் திருவடிக்கு அணிவிக்க வேண்டும். அதான் உனக்கு தொண்டு என்று போர் சொல்லிட்டார். அந்த சுந்தரர் சரி என்று புறப்பட்டு போயிட்டார். நந்தவனத்தில் போய் தினமும் பூ பறிப்பார், எல்லாம் மாலை கட்டி கொண்டா போடுவார். ஒரு நாள் திருக்கைலாய மலையே அதிரும்படியா இப்படி கலகலக்கும்படியா தேவர்கள்லாம் ஓடி வர்றாங்க. சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், ஏண்டா எல்லாம் ஓடி வர்றாங்க? ஒன்னு சுவாமி, திருப்பார் கடலை கடைந்தார்களாம், அங்கே இப்போ விஷம் வந்துடுச்சாம், அமுதம் வரும் என்று கடைந்தார்களாம். ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள், மந்திரமலையை வைத்துக்கொண்டு வாசுகி என்ற பாம்பை வைத்துக்கொண்டு கடைந்தார்கள். விஷம் வந்து விட்டது, அது தாங்க முடியாமல் ஓடி வருகிறார்கள் சுவாமி என்று சொன்ன உடனே சிவபெருமான், ஓஹோ சுந்தரா வந்து நின்றார். சுவாமி அந்த விஷத்தை எடுத்துருவான்னார். உடனே சுந்தர சுவாமி உத்தரவு சொல்லி நேராக போய் அந்த ஆலகால விஷம், ஆலகால விஷம்னா ஆழம்னா விஷம், ஆழம்னா விஷம், ஆழம் ப்ளஸ் ஆழம், ரெண்டு ஆழம். அது என்ன ரெண்டு ஆழம்னா, ஒன்று திருப்பார்கடலேருந்து மேலே வந்த விஷம், ஒன்று அந்த வாசுகி என்ற பாம்பினுடைய வாயிலிருந்து வந்த விஷம். ரெண்டு விஷம் ப்ளஸ் விஷம் ஆலாலம். அந்த ஆலகால விஷயத்தை எடுத்துருவார். நேராக இங்கே சுந்தரர் போனார், அந்த விஷயத்தோடைய பாயசம் மாதிரி எடுத்து கையில் எடுத்துகிட்டு வந்தார். இதை என்னோடய மாணவன் வகுப்பில் கேட்டுக்கிட்டு இருந்தான், கேட்டிருந்துட்டு ஆரம்பிச்சிட்டிங்களேன்னா, இல்லை என்னடான்னு கேட்டார். ஏன் சார், திருமாலும் பிரம்மாவும் மற்ற தேவர்களும் கிட்ட நெருங்க மூடி நெருங்கக்கூட அஞ்சுகள் அந்த ஆளால் விஷயத்தை போய் சுந்தரனாக இருக்கிற ஒரு ஜீவன் போய் எடுத்துட்டு வந்துருச்சு சொல்லினா, இவரை மட்டும் அது கை பதம் பார்க்காதா, இவருக்கு துன்பத்தை கொடுக்காதா, அந்த விஷம் எனக்கு சந்தேகமாக இருக்குது என்று கேட்டான் மாணவன். எனக்கு ஒரு அல்ப சந்தோஷம், பாடத்தை கவனிக்கிறான். அந்த கேள்வியை கேட்க மாட்டான், சொல்கிறேன்டான் சொன்னேன். சொல்லுங்க சார்னா, நம்ம மனித கையால் ஒரு சிவன் ஜீவன் உயிர் கையால் எடுக்க முடியாதரா, ஆனால் சிவபெருமான் அனுமதி பெற்று நந்தவனத்தில் தினந்தோறும் விடியற்காலை சென்று பூக்களை பறித்து தன் கைகளாலேயே மாலை கட்டி சுவாமி திருவடிக்கு அணிவிக்கின்ற அந்த கைகளுக்கு விஷத்தை தாங்கும் ஆற்றலை இறைவன் தந்தான் என்பது தான் வரலாறு. இதுலேருந்து கொண்டு தெரிஞ்சீங்க, சிவ பூஜை பண்ணுற கைக்கு ஒரு பவர் சுவாமி கொடுப்பார். வந்தார் உடனே சேருன்ட்டு எல்லாரும் வந்து வணங்கி நின்னாங்க. சுவாமி நாங்கள் தப்பு செய்துவிட்டோம் அப்படின்னு. சரி இப்போ என்ன பண்ணணும்னார், ஆளால் விஷயம்லாம் வந்துருச்சு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா, இப்போ கொண்டடான வாங்கி அப்படியே ஒரு சின்ன உருண்ட மாதிரி ஊற்றி வாயில் போட்டுக்கிட்டார். உமையமை பாதையிலேருந்து இப்படி ஏன் இப்படி விஷய விஷயத்தை கூடி பரவாயில்ல, என்ன ஒன்றும் பண்ணாது, நான் பிடிச்சிக்கிட்டு. அதனால் சுவாமிக்கு நீலகண்டம்னு பேர். இந்த கண்டம் நீளமாக போயிடுச்சு, நீல நிறமாக போயிடுச்சு. உடனே பரவேசம் சும்மா இருக்க வேண்டிய, திருமாலே சுவாமி, பிரம்மா சுவாமி, தேவர்களே சுவாமி, இந்திரா சுவாமி, திரும்ப போய் திருப்பார் கடலை கடைங்க அப்படின்னு. புசு புசுன்னு பிரம்மா கேட்டார், இன்னொரு தடவை விஷயம் சாப்பிடணுமா? ஒரு தடவை சாப்பிட்டா பத்தாதா? ஏப்பா தயங்க, நீங்கள் போய் திருப்பார் கடலை கடைங்க பாடினார். அதே தேவர்கள், அதே அசுரர்கள், அதே மந்திரமலை, அதே வாசுகி பாம்பு, அதே வா திருப்பார் கடல் கடைங்க பாடினார். இவங்க வேறு வழியில் சுவாமி உத்தரவன் போய் அந்த கடலை கடைகிறார்கள். அங்கேருந்து அமுதம் வந்தது,
இது எப்படி சார் ஒரே பார்க்கடல்ல ஒரே மந்திரமில் ஒரே வாசுகி பாம்பு ஒரே தேவர்கள் ஒரே அசுரில் கடைந்த பொழுது விஷம் வந்தது, இப்போ எப்படி சார் அமுதம் வந்ததுன்னு கேட்டால், வித்தவுட் பர்மிஷன் கடைந்த பொழுது விஷம் வந்தது, வித்து பர்மிஷன் சிவபெருமான் கடையும் பொழுது அமுதம் வருகிறது. ஒன்று புரிஞ்சுங்க சார், நீங்கள் எங்கேயாவது வெளியூர் புறப்பட்டு போனீங்கன்னா, நடராஜர்கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா விஷம் வர்ற இடத்துல கூட அமுதம் வரும். நடராஜாட்ட உத்தரவு வாங்காமல் போனீங்கன்னா, நான் அதை சொல்ல விரும்பல, அதுதான் அந்த வரலாறு. இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார், அப்புறம் அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க, அந்த வரலாறு போட்டோம். ஒரு நாள் ஆலால சுந்தரர், அந்த ஆலால விஷயத்தை எடுத்ததுனால அவருக்கு ஆலால சுந்தரர் பேர் வந்தது. போய் நந்தவனத்தில் பூக்கள் பறிக்க போனார். விடியற காலம் 5 மணி 5:30 இருக்கும். அப்படி செடி அப்படி வளைச்சி பூ பறித்தா அந்த அந்த செடிக்கு அந்தான பக்கத்தில் 2 சந்திர பிம்பம் முகங்கள் தெரிந்தன. ஒரு முகம் அணிந்திதை, ஒரு முகம் கமலினி. அந்த 2 பெண்களும் உமாதேவியின் சேடியர்கள். அவங்க அந்த பூஜைக்காக பூ பறிக்க வந்திருக்கிறாங்க. தினம்தான் வர்றாங்க, இன்றைக்கு என்னமோ அது தெய்வாதீனமாக இவர் கண்ணால் பார்த்துட்டார். அந்த 2 பெண்களையும் ஒரு வினாடி பார்த்தார், இல்லை நோக்கினார். தமிழ் மொழியில் பார்த்தார்னா பம்பு இல்லை, நோக்குனார்னா பிரச்சனை. அதனால தான் கம்பநாட்டு ஆழ்வார் சீதா பிராட்டியும் ராமனும் பார்த்துக்கிட்டத அண்ணனும் பார்த்தான் அவளும் பார்த்தாள் பாண்டாரு. அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். என் பையனை பார்த்து கம்பராமாயணத்தில் ஒரு வரி சொல்கிறான், இந்த வரியை சொல்கிறான். இல்லை உனக்கு வேறு ஒரு வரியும் தெரியலான்னு கேட்டேன். சார் இதுவே நேத்தான் படித்த அப்படிங்கிறான். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். உடனே ஒரு பையன் சொல்கிறான், இன்னொரு வரி இருக்கணும். இல்லை இதுண்டா கடிச்சு வரி, இல்லை சார் இன்னொரு வரிக்கு அவங்கள அடிக்க அவங்க அப்பனும் நோக்கினான். இவனா ஒரு வரி சேர்த்துக்கிறான். இந்த மாதிரி நோக்குதல் என்று சொல்லியிருக்க விரும்பி பார்த்தல். வள்ளுவ பேராசிரியன் இது பயன்படுத்த, யான் நோக்கும் காலை நிழல் நோக்கும், நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும். அப்படின்னு ஒரு குரல் சொல்ல இப்போ நேரம் இல்லை. அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நந்தவனத்தில் அந்த அணிந்திதை என்ற பெண்ணையும் கமலினி என்ற பெண்ணையும் ஒரு வினாடி நோக்கிவிட்டார். நம்ம தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் இதுக்கு ஒரு அழகான நயம் சொன்னார், மாதவம் செய் தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவான் மனம் போக்கினார். அவர் அங்கே 2 பெண்களை நோக்கலைன்னா நமக்கு திருத்தொண்டத்தை கிடைக்காதுன்னு சேக்கடா சுவாமிகள் அப்படி தூக்கி சுந்தரரை பிடிக்கிறார். அந்த 2 பெண்களும் அப்படியே ஒரு வேணும் திரும்ப நின்றுட்டு போயிட்டாங்க. அவங்க நேராக பூக்கூடை எடுத்துகிட்டு போய் மலர் பயிற்சி வந்து சிவபெருமான் சாட்சாத் கைலைநாதனுடைய திருவடியில் சுந்தரரை வச்சார். அந்த பூக்கூடையை சுவாமி அடுத்த வினாடி, சுந்தரா சுவாமி நந்தவனத்தில் என்ன நடந்தது? அவ்வளோ சுவாமிகிட்ட என்ன ஒரு விஷயம்னா, எவ்வளவு நெருக்கமாக தாங்கிட்ட பழகிட்டு இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமாக தனக்கு தொண்டு செய்துக்கிட்டு இருந்தாலும், தப்புன்னா தப்பு தான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சுவாமிகிட்ட. நெருப்பு அவர் சிவபெருமானுக்கு பிடிக்காத தமிழ் வார்த்தையே மன்னிப்பு தான். அதுக்கப்புறம்தான் விஜயகாந்துக்கு பிடிக்காம போச்சு. எனக்கு தமிழிலேயே பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு எழுதினார் பாருங்கள். அது முன்னாடி சிவபெருமானுக்கு தான் அந்த வார்த்தை பிடிக்காது, காம்ப்ரமைஸை பண்ணிக்க மாட்டார். மன்னிக்க வேணும்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார். தப்புன்னா தப்பு தான். சுந்தரா சுவாமி நந்தவனத்தில் என்ன நடந்தது? நந்தவனத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த 2 பெண்கள்கிட்ட ஏதாவது பேசினாரா? இல்லை. ஒரு கைகிட்ட கொடுத்தாரா? இல்லை. சொல்லாலும் குற்றம் நடக்கலை, செயலாலும் குற்றம் நடக்கலை. என்ன நடந்தது? மனதால் ஒரு வினாடி விரும்பி நோக்கிவிட்டார். இப்போ என்ன தெரியுதுன்னா, சுவாமிகிட்ட ஒரு கஷ்டம், ஐவிட்டஸ்லாம் பார்க்க மாட்டார். மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை படம் பிடிக்கிற அளவுக்கு பகவான் ரொம்ப ஆற்றல் மிக்கவர்.
நம்மெல்லாம் நம்ம ஆட்சியில் தெருவில் கேமரா வச்சுருப்போம், திருடு அங்கே ஒன்றா அங்கே ஒன்றா பிடிக்கிறதுக்கு. சிவபெருமான் அறையில் கேமரா இல்லை, தெருவில் கேமரா இல்லை, நம்ம இதயத்தில் கேமரா வைத்திருக்கின்றார். அதனால் நம்ம நினைச்சதை பிடிச்சிருவார். இப்போ சுந்தரர் நினைச்சார் அவ்வளோதானே, சுந்தரா என்ன நடந்தது? உடனே சுந்தரமூர்த்தி சுவாமியில் திரு நமஸ்காரம் பண்ணி கதலை தலையில் கொட்டிட்டு என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். முடியாது. ஏதோ ஒரு வினாடி இரண்டு பெண்களை ஒரு வினாடி உற்று நோக்கி விட்டமையால் அந்த ரெண்டு பெண்களை மண்ணுலகம் சென்று ரெண்டு பெண்களோடு கொஞ்ச காலம் வாழ்ந்து விட்டு மீண்டும் கைலாயம் வருவாயாக, புறப்படு, இது என் உத்தரவுன்ட்டு. வாரியார் சொல்லுவார், கைலாய மலையில் இருந்து தப்பு பண்ணா டி ப்ரொமோஷனா மண்ணுலகம் வரலாம், இங்க தப்பு பண்ணா இதுக்கு கீழே தான் நரக உலகம்தான். ஆனால் அந்த பயம் இருக்கணும், அந்த பயம் இருக்கணும். பிள்ளை சொல்லுது இல்லை, அந்த பயம் இருக்கணும்னு, பயம் இருக்கணும். உடனே சுந்தரமூர்த்தி சுவாமி, இப்போ நான் வந்து நான் உங்களுக்கு வேண்டியவன் இல்லையா, பூக்களெல்லாம் பறிச்சுட்டு வரலையா, அதெல்லாம் பேசுனாலாம் சுவாமி ஏற்றுக்க மாட்டார். நோ. அடுத்த வார்த்தை சுந்தரர் சொன்னார், பகவானே என்னட அடியேன், உங்களுக்கு பல்லாண்டு காலமாக பூக்கள் பறித்து தொண்டு செய்திருக்கிறேன், ஆனால் நான் செஞ்சது தப்பு தான், ஒத்துக்கொள்கிறேன். ஒரு வினாடி என் மனது கலங்கும் அளவுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் என்னை வந்து சில ஆண்டுகள் மண்ணுலகம் போய் வாழ்ந்துட்டு வான்னு உத்தரவு போட்டிருக்கிறீங்க, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள்னார். என்னடான்னு கேட்டார். அங்கே நாம் போய் மண்ணுலகம் சென்று மையல் மாடமாய் மயங்கும் வழி, அருமையான பிரார்த்தனை, மையல் மாடமாய் மயங்கும் வழி, ஐயனே நீங்கள் வந்து என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். சிவபெருமான், ஏய் தப்பு பண்ணிட்டு நீ மண்ணுலகம் போடாமல் என்னையும் கூப்பிடுற, நான் இந்த தண்டனையை மறுக்கலையே, நான் தான் தண்டனை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டேனே, நான் போய் வடுலகத்தில் வாழ்ந்துட்டு வர்றேன் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அப்போ நான் உங்களை மறந்தால் நீங்கள் என்னை மறக்காமல் என்னை வந்து காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார் சுந்தரர். அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. தப்பு செய்துட்டோம்னா சுவாமிகிட்ட போய் நான் தண்டனை ஏற்றுக்கிறேன், நான் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன், ஆனால் நீங்கள் சேர்த்த கூடவே வந்து எனக்கு அருள் கவசமாக இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டால் சத்தியமாக கடவுள் வருவார் சார். நம்ம தப்பு பண்ணால் தண்டனை தான், ஆன கூடவே சுவாமி வருவார் அருள் கவசமாக. அந்த வகையிலே சுந்தர, சரிப்பா நீ சொன்ன மாதிரி வர்றான்டான்ட்டார். உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்முடைய மாதவம்சை தென்திசை வாழ்ந்திட திருநாவலூர் என்ற ஊர் பண்ருடி கிட்ட இருக்குது, திருவெண்ணிநல்லூர் கிட்ட. அந்த திருநாவலூரில் சடையனார் இசைஞானியாருக்கு மகனாக பிறந்தார். திருநாவலூரர் என்று பெயர் ஆரூரன் அவங்க தாத்தா பேர். வளர்ந்தார், கதையெல்லாம் சொல்ல ரொம்ப நேரம் ஆகிடும். வளர்ந்தார், 16 ஆண்டு ஆயிடுச்சு வயசு 16. இதுக்கு இடையில் நரசிங்க முனையரையன் என்ற நாட்டை ஆளுகிற மன்னன் இந்த குழந்தை சின்ன வயசாக இருந்த பொழுது நான் எடுத்துகிட்டு போய் வளர்க்கிறேன் என்று சொல்லி சடையனார் இசை என்ற அனுமதி பெற்று வளர்த்துட்டு வந்தார். அரசன் மகனாக வளர்றார், ஆனால் சிவாச்சாரியார் மகன் என்ற அந்த குல ஆச்சாரத்தில் இம்மி கூட குறையில, அப்படி இருக்கணும். பிறந்தது சிவாச்சாரியார் குலம், ஆதிசைவர் குலம். வளர்ந்தது மகாராஜா குடும்பத்தில். ஆனாலும் அந்த மகாராஜா அந்த சிவாச்சாரிய குடும்பத்தை தெய்வமாக மதித்தார். 16 வயசு ஆச்சு இந்த பையனுக்கு. சரி, இந்த பையனுக்கு அப்போல்லாம் ஆண்களுக்கு 16 வயசு ஆனால் கல்யாணம் பண்ணிடுவாங்க, பெண்களுக்கு 12 வயசு ஆனால் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ இப்போ யாராவது இளைஞர்ந்துட்டு சொல்கிறீங்களே, எங்கள் அப்பா ஒரு கடிதா செய்து போடுங்கிறான், 16 வயசு ஆண்களுக்கு, பெண்களுக்கு 12 வயசு. 16 வயசு ஆயிடுத்து இந்த புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார்னு ஒருத்தர், திருவண்ணாமலை பக்கத்தில் புத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் பிறந்த சடங்கவி சிவாச்சாரியுடைய பொண்ணை மனம் பேசினாங்க 12 வயசு அந்த பொண்ணுக்கு, இவருக்கு 16 வயசு.
ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இவர் இப்போ சிவபெருமான நான் வந்து மையல் மாவுடமாய் மயங்கும் வழி ஐயனை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ததை இவர் மறந்துட்டார். சுந்தரருக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் சிவபெருமான் மறக்கலை. ஒப்பந்தப்படி வர்றார், அந்த புத்தூருக்கு வர்றார், கல்யாண மண்டபத்துக்குள்ளே வர்றார். பையன் திருநா நம்முடைய சுந்தரர் மணமடையில் உட்காந்துருக்கார், பக்கத்தில் அந்த பொண்ணு உட்காந்துருக்கார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாலி கட்ட போகிற நேராக வந்தார் வயசானவராக சிவபெருமான். குடுகுடு குடு கிழவராக வர்றார், சிவாச்சாரியராக வர்றார். முப்பூர் அணிஞ்சிக்கிட்டு பெரியவங்கள்லாம் அங்கே வந்தாலும் ஏச்சு நின்று, பெரியவராக இருக்கிற நீங்கள் வந்திருக்கிறீங்க, எங்கள் பிள்ளையாண்டானு கல்யாணம் நடக்க போகுது, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணு. அதெல்லாம் அப்புறம் என்ன சுவாமி, வேறு என்ன செய்யணும்? இவன் உட்காந்துருக்கான் பார், மணமடை உட்காந்துருக்கான் பார், இவனுக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்குது, ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கை தீர்த்த பிறகு தான் இவன் தாலி கட்டணும் அந்த பொண்ணுக்கு எடுத்துல. அந்த வழக்கை வச்சுக்கிட்டு இவன் அந்த தாலி கட்டக்கூடாது என்று சொன்ன உடனே உடனே அங்கே இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் அப்படின்னா சரி தான் என்ன வழக்கு. உடனே சுந்தர் என்ன பண்ணார், ஏச்சு நின்றுக்கிட்டு உங்ககிட்ட எனக்கு ஒரு வழக்கு இருக்குது உண்மையாக இருந்தால், ஏன்னா பக்கத்தில் பொண்ணு உட்காந்துருக்கா கல்யாணியர் பொண்ணு, அந்த கௌரவம் எப்பவுமே இந்த கல்யாணம் ஆன புதுசில் கொஞ்சம் கௌரவத்தை பின்பற்றுவோம், அப்புறம் விட்டுருவோம். சார் தான் சார், இந்த நாட்டில் எந்த ஒரு பெண்ணுக்கும் தன் கணவனுக்கு இத்தினூண்டு அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறது இல்லை. அது காலை பிரின்சிபலாக இருப்பார், காலை விசியாக இருப்பார், யூனிவர்சிட்டி விசியாக இருப்பார், யாரை வேணா இருப்பார், நாடறிந்த நாவலராக இருப்பார். இதை இத்தினூண்டு அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறது இல்லை தன் கணவருக்கு. சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த வார்த்தையை அந்த கணவன் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு பேச்சாளர் சொன்னார், சும்மா இருங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாமல் ஊர் ஊருக்கு சொற்பொழி கூப்பிட்றாங்கன்னு கேட்டால் கூப்பிட்றவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் இது மாதிரியான வார்த்தையை மனைவி சொல்லும் பொழுது அதன் ஒரு அது அழகாக ரசிக்கிறோம் பாருங்க. அதுக்கு பேர் தான் சார் இல்லறம் என்னும் நல்லறம். இல்லறத்தின் வெற்றியே தோற்று போவதில் சுகம் காண்பது. தோத்து போங்க சார், இன்னைக்கு நீங்கள் தோத்து போங்க, நாளைக்கு உங்கள் மனைவி தோத்து போடுவாங்க, மாற்றி மாற்றி தோத்து போங்க. அது மாதிரி இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் மணவரை உட்காந்துருக்க அல்லவா, இருங்க, அவருக்கு எனக்கு வழக்கு இருப்பது உண்மையாக இருந்தால் அதை தீர்த்துட்டு நான் தாலி கட்டை சொன்ன உடனே என்ன வழக்கு? சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டு, பெரியோர்களே சபையினரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், இவன் தாத்தனுக்கு தாத்தனுக்கு தாத்தன் ஒரு அடிமை ஓலை ஒன்று எழுதி கொடுத்துருக்கிறான், கைத்து போட்டு கொடுத்துருக்கிறான். இவனுடைய வழி வழியாக அத்தனை பேருமே என்னுடைய எங்கள் குடும்பத்துக்கு அடிமையாக இருக்கணும் என்று இருக்கு ஓலை வச்சிருக்கிறேன் சொன்ன உடனே சுந்தரமூர் சுவாமிகள் சும்மா இருக்க வேண்டியதே, யோ சிவபெருமான், சிவபெருமான் தெரியாது, யோ ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாவது இல்லை தெரியுமா உனக்கு? ஒரு சிவாச்சாரியார் இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்க மாட்டார் தெரியுமா உனக்கு? நீ ஒரு பிராமண மாதிரி தெரிய பேச தெரியல, ஏ அதை பற்றிலாம் எனக்கு பேச்சு இல்லை, எழுதி கொடுத்துருக்கேன் அவன் தாத்தனுக்கு தாத்தனுக்கு தாத்தன் வச்சுருக்கேன்னு சொன்ன உடனே ஒரு அந்தன் இன்னொரு அந்தனுக்கு அடிமை சொல்லி பித்தனா நீ, பைத்தியமா நீ என்று கேட்டார் பாருங்க சுந்தர். சிவபெருமான் வந்தவருக்கு கோபம் வரல. ஏன்னு கேட்டால் இவன் கோபத்தை தூண்டி இதை கெடுத்துற பார்க்குறான். ரொம்ப கெட்டியார் சுவாமி. பித்தனாயினும் ஆக, பேயனாயினும் ஆக, வித்தகம் பேச வேண்டாம், படி செய்ய வேண்டும் என்று அதிலே நிற்கிறார் சார். வயசானவரில் உடனே சுந்தரம் என்ன பண்ணார், எங்கள் ஓலையை காட்டு, இப்போ சபையை கட்ட உடனே அதை எடுத்து காட்டினார்ல, இந்த ஓலை தான் எங்கள் தாத்தரை எழுதி கொடுத்த, ஓடி வந்து பின்னாடியே துரத்திட்டு போய் திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத பரமேஸ்வரனை பின்னாடி துரத்திட்டு போய் அவரை பிடிச்சி இழுத்து அந்த ஓலையை கிழிச்சு போட்டார். அதாவது மண் உலகத்துக்கு வந்துட்டோம்னா சுந்தரன் அப்படித்தான், அந்த சாட்சியாக இருக்கிறத கிழிச்சு போட்டார். உடனே சிவபெருமான் என் கையில் இருந்த ஓலை கிழிச்சு போட்டான் பாரிபு, அதனாலே தெரியுது இவன் தான் அடிமைன்னு அவங்க சொன்ன உடனே அந்த சபையினர்லாம், என்னடா இது கல்யாண வீட்டில் கலாட்டா கல்யாணமாக இருக்குது,
இது ஒரு கலாட்டா கல்யாணம் ஆயிருந்து சொல்லிட்டு உடனே அந்த பெரியவங்களை கேட்டு, பெரியவரே நீங்கள் உள்ளபடியே வழக்கை கொண்டு வந்திருக்கேனுமோ தெரிகிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் உள்ளபடியே இந்த ஊரில் எந்த ஊர், இந்த ஊரில் எந்த வீடு உங்கள் வீடு? என் ஊர் திருவணிநல்லூர் அப்படின்னார். அப்படின்னா இந்த வழக்கை திருவணிநல்லூர் வச்சிங்கன்னு சொல்லி கேஸை ஒத்தி வச்சுட்டாங்க. நம்ம நாட்டில் பிரச்சனையான வழக்கு வந்தால் கேஸை ஒத்தி வைக்கிறதுங்கிறது சாதனையான விஷயம். ஒத்தி வச்சுட்டாங்க, திருவணிநல்லூர் போய் பேசிங்கன்னு. உடனே சுந்தரரை பார்த்து, திருவணிநல்லூர் வரையாடா அப்படின்னு சாமி கேட்டார். வேறு வழி இல்லை. அப்போ புறப்பட்டார். அதுக்கு ரொம்ப அழகாக எழுதுகிறார் சேக்கிடார், காந்தத்தின் முன்பு இரும்பு இழுக்கப்பட்டது போல ஓடுறாராம். அதுக்கப்புறம் சுவாமி பவரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார், புரிஞ்சுக்காமல் பேசுகிறான்னு. நேராக இங்கேருந்து போனார். திருவணிநல்லூரில் மிகப்பெரிய சாமர்த்தியமான சபையினர் இருக்கிறாங்க. என்ன வழக்குன்னு கேட்டால், இது மாதிரி அடிமைக்கு அடிமை, இவன் என்னுடைய இவனுடைய குடும்பத்தை அடிக்க எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆட்சியில் ஆவணத்தில் அயலார்தம் காட்சியில் மூணு விட்னஸ் வேணும் சார். ஆட்சியில் பழக்கத்தில், ஆவணத்தில் டாக்குமெண்ட் எவிடென்ஸு, அயலார்தம் காட்சி ஐ விட்னஸ், மூணு இருந்தால் தான் எந்த கேஸு நிற்கும் என்று சேர்க்கிறார். முதலமைச்சராக இருந்தவர் அல்லவா அதை எழுதினார். இல்லை நான் ஆவணம் வச்சிருக்கிறேன்னார். எங்கே காட்டுனா, நான் ஒரு ஆவணம் வச்சுருந்தேன், அவன் அந்த புத்தூர் ஊரில் கிழிச்சு போட்டான். இவன் கிழிச்சு போட்டதுனாலேயும் இவன் குற்றவாளிகள் ஒத்துக்கிட்டான். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இவன் அப்படி செய்வான்னு எனக்கு தெரியும். நான் வந்து படி ஓலை எடுத்து வந்திருக்கேன். அப்போவே ஜெராக்ஸ் வச்சுருந்துருக்கிறார் சேவர். சுவாமிகிட்ட ஒருத்த பாட்சாவும் பலிக்காது. ஜெராக்ஸை முத முத உற்பத்தி பண்ணவரே சேவபெருமான். அவன் அங்கே கிழிச்சு போட்ட ஓலை, படி ஓலை கிழிச்சு போட்டான். ஆனால் மூளை ஓலை இக்கில் வச்சுருக்கேன். வயசானவங்க எப்பொழுதுமே வெளியூர் போனாங்கன்னா ஒரு பணத்தை எடுத்து இங்கே கொஞ்சம், வெளிப்பையில் கொஞ்சம், உள்பையில் கொஞ்சம், கொஞ்சம் கழுத்தில் ஒரு பர்ஸை கட்டி அதில் கொஞ்சம் இப்படி வச்சுக்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல காணா போனால் ஒரு இடம் பர்ஸு காப்பாற்றும்னு. நம்ம அந்த பெருந்து பெரியவர்கள் இருக்கிற அனுபவம் தெரியாததுனால பணத்தை பூரா பர்ஸில் வச்சு, இப்படி வச்ச உடனே ஒருத்தர் பின்னாடியே இந்த அடிச்சுஞ்சு போயிடுறான். அப்புறம் பணம் இல்லைன்னு ஒன்று போய் பிச்சை எடுக்க வேண்டிதான். அதில் பெரியவங்க பெரியவங்க தான் சார், 1000 தான் இருந்தாலும். ஒன்று படி ஓலை கிழிச்சு போட்டிருக்கிறான், மூளை ஓலை இக்கில் வச்சுருக்கிறேன், அதை கிழிக்க மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்க அவனை. எப்பா இல்லை ஏண்டா கிழிச்சு போட்ட, அவர் சொல்கிறா பாடுறா பெரியவர்னு. இனிமேல் நான் கிழிக்கலை, சுந்தரர் கொஞ்சம் மாட்டார், இனிமேல் நான் கிழிக்கலை அவரை காட்ட சொல்ல. உடனே அந்த படி அந்த மூளை ஓலை எடுத்து கிளீனாக அழகாக சபையிட காமிச்சா, சபையினை படித்து பார்த்துட்டு, நாவலூரனே ஆளால் சுந்தரனே, நீ உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா எழுதி கொடுத்து உலதாண்டா தெரியுது, இதை எப்படா நீ மறுப்பேன்னு சொன்ன உடனே, உடனே அதை கொண்டா நான் பார்க்குறேன், எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா கையெழுத்து தானா பார்க்குறேன்னு சுந்தர வாங்க. டேலே இருறா, உன் தலையெழுத்த உனக்கு என்னென்னு தெரியல, கையெழுத்து பார்க்குறேன். நீ பெரியவங்களே, உங்கள் ஊரில் இந்த பத்திரங்களெல்லாம் பதிவு பண்ணி ஆவண காப்பகம் இருக்கா? டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஒரு காப்பகம் எழும்பூர் இருக்கு பாருங்க, ஆவண காப்பகம். அது மாதிரி ஒரு காப்பகம் வச்சுருந்துருக்காங்க சார் அந்த காலத்தில். அதை போய் எடுத்து பார்த்து, இவன் தாத்தனுக்கு தாத்தா எழுதி கொடுத்த ஏதாவது டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த கையெழுத்து இது ஒன்றா இருக்கா பார்த்துட்டு முடி பண்ணுங்க என்று சிவபெருமான் வாதம் பண்ணினார். அவர் எந்த காலேஜில் பிஎல் படித்தார்? உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஓடி போய் திறந்து எடுத்துருந்து பார்த்தா ரெண்டு கையெழுத்து ஒன்றா இருக்குது. சிவபெருமான் கையெடுத்து தயார் பண்ணுறது முடிவு பண்ணிட்டார். அப்புறம் தப்பாக தயார் பண்ணுவார், ஒன்றா இருக்குது, டேய் ஒரே மாதிரி தாண்டா இருக்குன்னு சொன்ன உடனே, வேறு வழி இல்லைப்பா திருநாவலூரனே, சுந்தரனே வேறு வழி இல்லை, நீ இவருக்கு அடிமையாக தான் இருக்குன்னு சொன்ன உடனே, சரி. அப்புறம் அவன் சபையினர் உடனே சொன்னாங்க, உங்கள் நீங்கள் இந்த ஊரில் திருவணிநல்லூர் சொல்லி, எந்த ஊர்? திருவணிநல்லூரிலே பெரிய வீடு, என் வீடு தான், திரு அருள்துறைன்னு கோயில் இருக்கிற இடம். சரி அங்கே போங்க சொன்னோடனே, சிவபெருமான் முன்னே போக சுந்தரர் பசுமாட்டின் பின்னே ஓடுகிற கன்று மாதிரி ஓடினாராம். ஆனால் அந்த ஊர் சபையினர் வந்து பார்த்துட்டு, இந்த பெரிய கோயிலுக்குள்ளே போகிறாருங்கிறதுனால இவர் வேறு யாரும் வச்சு இவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நல்ல வேளையாக அத்தனை பேரும் அந்த கோயிலுக்குள் நுழைந்து சிவபெருமான் மறைவதை பார்க்கிற பாக்கியம் இல்லாது போனார்கள். சுந்தரர் மட்டும் பின்னாடி ஓடுறார். உடனே திரு அருள்துறை போனோடனே ஓம் சாமி மறைஞ்சிட்டார். அப்படியே ஜோதியாக காட்சி கொடுக்குறார். டேய் சுந்தர, ஆஹா
இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வருகிறது. கைலை நாதரே, நான் அங்கே இருந்து உடன்படிக்கை செய்து கொண்டவன் அல்லவா, எல்லாத்தையும் மறந்துட்டேன். மையல் மௌனமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதை ஒப்ப, நான் மறந்தாலும் நம்மை மறந்தாரை நான் மறக்க மாட்டேமால் என்ற வகையில் நீங்கள் என்னை ஆட்கொள்ள வந்தீங்களா சுவாமி? பரமேஸ்வரா பரமேஸ்வரான்னு உழுது கதற சுவாமி சிரிச்சுக்கிட்டு, ஒன்றை புரிஞ்சுங்க, என்கிட்ட ஒன்றை ஒப்படைச்சிட்டிங்கன்னா நீங்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், உங்களை கட்டாயம் காப்பாற்றுவேன் என்பது தான் இந்த வரலாறு. சுவாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுங்க, நீங்கள் மறந்தாலும் அவர் காப்பாற்றுவார். சுந்தரா சுவாமி, சரிப்பா உயர்வான இடத்துக்கு வந்துட்டேன், உன்னை தடுத்து ஆட்கொண்டுட்டேன். பரவாயில்ல, சொன்ன மாதிரி அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் சொற்றமிழ் பாடுக என்னை புகழ்ந்து பாடுறான். சுந்தரன் திரும்ப அப்படியே விழுந்து வணங்கி கதறி, எனக்கு ஒன்றும் பாட தெரியாது சுவாமின்னு. உன்ன பாடுறா, பாட தெரியாது, பித்தன்னு என்ன வயதல்ல அதை வச்சு பாடுறான். பித்தா பிறை சூடி பெருமானி அருளாள எத்தால் மறவாதே நினைக்கின்றேன். நிறுத்திவிடணும். அடுத்து ரெண்டாவது கடைசி, மனத்து உன்னை வைத்தாய். இந்த பாட்டை பாடும்பொழுது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ரெண்டாவது முழுக்க ஒரே நேரத்தில் பாடாதீங்க. பித்தா பிறை சூடி பெருமானி அருளாளாம் எத்தால் மறவாதே நினைக்கின்றேன். கமா, இனிமேல் உன்னை நான் மறக்க மாட்டேன் சுவாமி. ஏண்டான்னு கேட்டார், மனத்து உன்னை வைத்தாய், நீ வலிய வந்து என்னை ஆட்கொள் வள்ளலாக என் நெஞ்சில் உன்னை வைத்து விட்டாய் சுவாமி, இனிமேல் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அங்கே வைத்தாய் என்பது மனத்து உன்னை வைத்தாய் அர்த்தமே தவிர, வைத்தாய் பெண்ணை வைத்தாய் பெண்ணைன்னு பாடிடாதீங்க, அது மகா பாவம். அங்கே பெண்ணை என்பது அம்பாளை குறிக்கவில்லை. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை என்ன பழிவிட்டு, வைத்தாய் பெண்ணை வைத்தாய் பெண்ணின்னு பாடுறோம். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னா, இடது பாகத்தில் அம்பாளை அமைச்சிருக்கிறேன் என்ற அர்த்தத்தில் இல்லை. அங்கே பெண்ணை என்பது அம்பாளை குறிக்கவில்லை, பெண்ணை என்பது பெண்ணையாற்றை குறிக்கிறது. பெண்ணையாறு வலப்பக்கமாக சுழித்து ஓடுகின்ற திருவணி நல்லூரில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனே என்று பாடுறார். பெண்ணை தென்மால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே என்று பாடினார். சுவாமி மகிழ்ச்சி பட்டு பாடி பதியத்தை முடுறான்னார். முடிச்சிட்டார் சுவாமி. பரமேஸ்வரா அப்படின்னார். என்னடா, நான் தலையாத்திரை மேற்கொள்ள விரும்புகிறேன், இனிமேல் நான் ஒரு ஊராக தலையாத்திரை. சரி புறப்படுனார். இப்படி புறப்படுன்னு சொன்ன உடனே எங்கள் பையன் ஏச்சு என்ன பண்ணா, சார் என்னடா அந்த பெண்ணு கல்யாணம் மனைவரையில் உட்காந்துருந்தது இல்லை, இவங்க ஏதோ இவங்களுக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம், டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டோம், அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டோம்லாம் சொல்லிவிட்டு இவர் இழுத்துட்டு போட்டார் சிவபெருமான் சுந்தரரை. அந்த பெண்ணு கதி என்ன, அவள் அநியாயமாக பாதிக்கப்பட்டு விட்டாலே இனிமேல் அந்த பெண்ணை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா, அவள் வாழ்க்கையில் பெரிய ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஒரு 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 ஜீவனை ஆட்கொள்ள வந்த சிவபெருமான் இன்னொரு ஜீவன் பாதிக்க முடியா பண்ணிவிட்டாரே, இது தர்மமானு கேட்டான் என் பையன். கேட்பால்ல, நாளைக்கு சொல்கிறேன்லாம் சொல்ல முடியாது. நாங்களாம் ஏதாவது பையன் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியலன்னா, கிருஷ்ண உன் பேர் என்னடா, கிருஷ்ணமூர்த்தி அருமையான பெயர் அவன் சொல்கிறான். பாராட்டுதான் ரெட்டு பதில் சொல்லுங்க. நாங்கள் இப்படி இழுத்துட்டே போனால் பெல் அடிச்சுட்டா எழுச்சி போயிடலாம்னு பார்ப்போம், அதுக்குள்ளே பெல் அடிக்க மாட்டாங்க அன்னைங்க எல்லாம் நேரம். அது மாதிரி எல்லாம் இல்லாமல் கேட்குறான். அது என்ன பதில் தெரியுங்களா, இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் என்று கருதி கொண்ட தெய்வ சேக்கழார் திருவண்ணாமலை ஒரு கோயிலை விட்டு வெளியில் சுந்தரம் வந்த உடனே தலையாத்திரை மேற்கொள்ள போகிறாள் என்று கேமராவை அப்படி காட்டிட்டு அப்படியே கேமரா எடுத்துகிட்டு போய் அந்த புத்தூர் அந்த கல்யாண மேடையில் கொண்டு கேமராவை ஸ்டாண்டிங் நிறுத்தி விட்டு அந்த பெண் என்ன கருதினாள் என்று ஒரு பாட்டு பாடுறார் சார். அந்த பாட்டு மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். அவள் என்ன கருதினாளா,
எழுந்து நின்றாள். எல்லோரும் எல்லோரையும் பார்த்து நமஸ்காரம்னு சொன்னான். என்னம்மா நினைக்கிறேன்னு கேட்டா, ஒன்றும் நான் நினைக்கல, அவர் திருவண்ணாமலைக்கு போனது எல்லா செய்தியும் நான் கேள்விப்பட்டுட்டேன், இனிமேல் எனக்கு கவலை இல்லை. ஒரு சராசரி ஆண்மகனுக்கு மனைவியாக ஒரு ஜென்மத்தில் வாழ்ந்து ரெண்டு மூணு குழந்தை பெற்றுக்கொண்டு சராசரி இல்லறத்தில் வாழ்ந்து நான் இறப்பதை விட ஒரு சிவனடியாருக்கு, ஒரு சிவபெருமான் அருள் பெற்ற அடியாருக்கு ஒரு வினாடி மனைவியாக உட்கார்ந்திருந்தோம் என்ற பாக்கியத்தை நினைந்து 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 முத்தி பெற்று விடுகிறேன், அது ஒன்று எனக்கு போதும் என்றாள். ஏன் எல்லாம் கைதிட்டு மாட்டேறீங்க? சார், வாழ்க்கையில் வெற்றி என்பது பிறந்து வளர்ந்து திருமணமாகி குழந்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து முடிஞ்சிடறதில்லை, இனி அடுத்த ஜென்மம் எடுக்காமல் இருக்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது அந்த பெண்ணு ரொம்ப அழகா, அதாவது தோல்வியை கூட, ஒரு வாழ்க்கையின் தோல்வியை கூட அதை சாதகமாக வெற்றியாக அமைத்து கொண்டு ஜெயித்து விட்டால் அந்த புத்தூர் சடக்கு சிவச்சர பொண்ணு அது மாதிரி இருக்குன்னு. சார், எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்று கருதாம அதற்கு பிறகு என்ன செய்யலாம் என்று கருதி சிவனருள் நோக்கி செல்லுவதைத்தான் பெரிய புராணம் வெற்றியாக காட்டுகிறது. எனவே பெண்களுக்கு எந்த நிலையிலும் எது ஃபெயிலியர் ஆனாலும் அது வெற்றி, அதை மாற்றிக்கொள்ள பெரிய புராணத்தில் வழி இருக்கு. அவள் எளிதாவாகி முற்றி பெற்றுவிட்டார். சுந்தர நேராக திருத்துறையூர் போனார், தவநெறி வேண்டி பெற்றார். திருவதிகை கோயிலுக்கு போகிறதுக்காக போகிறார். சித்தவடம், சித்தவடம்னு ஒரு இடம் திருவதிகையினுடைய எல்லையில், அங்கே போய் நிற்கிறார். அதோ திருவதிகை கோயில் தெரிகிறது. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த திருவதியில் தான் அப்பர் பெருமானும் அவங்க அக்கா திலகவதியாரும் உடவாரப்பணி செய்துக்கிட்டு இருந்தாங்க, இந்த கோயிலில் தான் அவங்க குனிஞ்சு உக்காந்து புல்லு செதுக்குவார் அப்பர் பெருமான் சொன்ன உடனே அப்படி காலை வைக்க அப்படி எடுத்துக்கிட்டார் காலை. ஏன் சுவாமி வாங்க உள்ளே போகலாம், இல்லை திருநாவுக்கர் சுவாமிகளாக இருக்கிற எனக்கு முன்னே வாழ்ந்த அந்த மகான் கைப்பட்ட அந்த மண்ணை என் காலால் மிதிப்பது மகா பாவம் என்பதனால் கோயிலுக்குள்ளே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஊர் எல்லையில் தங்கிட்டார். பெரியவர்கள் கைப்பற்ற இடத்தை என் காலால் மிதிக்க மாட்டேன். சரின்னு சித்தவடம்னு ஒரு இடம் மடம், இது மாதிரி ஒரு மடம் அங்கே படுத்துட்டேன். ஏதோ சாயந்தரம் ஏதோ அந்த தங்கிட்டு அங்கே அப்படி சாமி நமஸ்கார மந்திரம் சொல்லிட்டு தங்கிட்டேன். சிவபெருமான் அர்த்தஜாம ஆச்சு திருவதிகை கோயிலில், எல்லாரும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டியிருந்தாலும் சிவபெருமான் வெளியில் வரலாம். வந்தார் திருவதி வீரட்டாணீஸ்வர பெருமான். என்னை பார்க்க வராத சுந்தரனை நான் பார்க்க போகிறேன்னு வெளியில் வந்துட்டேன். வந்து நேராக சித்தவட மடத்து வயசானவரை வந்தார். வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நான் படுத்துக்கணும்னா சிவபெருமான், அதுக்கு என்ன ஒரு ஓரமாக படுத்துங்க சுவாமி, உங்களுக்கு இல்லாதா சிவபெருமான் தெரிய படுத்துக்க சொன்ன உடனே இவர் சிவபெருமான் ஒரு துண்டை விரித்து படுத்துக்கிட்டார் சித்தவட மடத்தில். சாட்சாத் சிவபெருமான் படுத்துட்டு என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக காலை நவத்தி 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 கொண்டு போய் சுந்தரர் தலையில் உதச்சி படுத்துக்கிட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமியை பார்த்துட்டு, பெரியவரே நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் என் தலையில் உங்கள் திருவடி படுது, எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, கொஞ்சம் நவந்து படுத்துங்க. இல்லை தம்பி, வயசாகி போச்சு, எனக்கு அவ்வளோ தூரம் பார்வை பத்தாது, பொறுத்துக்கொள்ளப்பார்னு சொல்லிட்டு நவந்து படுத்துக்கிட்டார். திரும்ப சுந்தர படுத்திருந்தார், திரும்ப காலை நவத்தி 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 கொண்டு போய் அவர் தலையில், பெரியவரே என்ன நினை கொண்டு இருக்கு, சித்தவிட மடத்தில் வந்து நான் தனியாக படுத்திருக்கிறேன், நீங்கள் எதுக்கு என் தலையை வந்து உங்கள் காலை வைக்கிறீங்க, நீங்கள் பெரியவரா, நீங்கள் என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லி கடுமையாக சுந்தர் சொன்ன உடனே சிவபெருமான், மீண்டும் நான் வந்ததை புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் எழுந்து நின்று என்னை தெரியலையடா சுந்தரான்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டேன். அப்போ தான் தம்மானை அறியாத சாதியார் உளரோ என்று ஒரு பதியம் பாடுறார். அப்போ தான் முடிவெடுத்தார் சிவபெருமான்,
நம்ம உள்ளபடியே இந்த அடியார் பெருமக்கள் வரலாற்றை எல்லாம் பாட வேண்டும் என்று எண்ணி கொண்டிருக்கிறோமே, அந்த எண்ணத்துக்கு பொருத்தமான இவன் தான் சரியான ஆள். ஏன்னு கேட்டால், தனக்கு முன்னாடி வாழ்ந்த திருநாவுக்கரசரை அவர் கைப்பற்ற இடத்தை என் காலா மதிக்க மாட்டேன்னு முன்னே வாழ்ந்த அடியார்களை மதிக்கிறான், போற்றுகிறான் என்றால் இவன்தான் அடியார்களை போற்ற திருத்தொண்ட தொகைப்பாட சரியான நபர் என்று சிவபெருமான் முடிவெடுத்தது தான் சித்தவட மடம். சரி, இன்னும் சிதம்பரம் வந்த வரலாறு 5 பேர் அறியும் கண்களை பாட்டெலாம் இருக்குது. அப்புறம் திருவாரூருக்கு வாப்பா தியாகராஜ கூப்பிட்டு அங்கே போனார். அங்கே கோயிலை போய் வழிபாடு செய்துட்டு அங்கே கமலினி கமலினின்னு அந்த அணிந்ததை கமலினியில் கமலினி வந்து பரவநாச்சியார் பிறந்திருக்கா உருத்திர கணிகர் குளத்தில். அவளை ஒரு வினாடி சுவாமி பார்த்தார் சுந்தரர். மனதில் முன்னே இருந்த அந்த கர்மா தொடுகிறது. நேராக சுவாமிகிட்ட போனார் பரமேஸ்வரர். இனிமேல் நான் எது செய்தாலும் உங்களுக்கு தெரிவிக்காமல் செய்ய மாட்டேன். அந்த பறவை என்ற பெண்ணில் இருக்கிற அவள் யாருன்னு எனக்கு தெரியாது. அவளை பார்த்தா எனக்கு கொஞ்சம் திருமணி கொள்ள வேண்டும் போல் தோன்றுகிறது. ஏன்னா முன் கர்ம வினை. இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுங்க, முன் கர்ம வினையில் கமலினி பரவநாச்சியாராக பிறக்கிறா, அணிந்ததி சங்கிலி நாச்சியாராக பிறக்கிறா. இந்த ரெண்டு பெண்கள் தவிர மூன்றாவதா புத்தூர் சடங்கு சிவாச்சார பொண்ணை கல்யாணம் போகும்போது சிவபெருமான் இது கர்மாவுக்கு ஒத்து வராது என்பதனால் புதிய வினையாயிடுங்கிறதுனால தடுத்து ஆட்கொண்டு விட்டார் என்பதுதான் சிவனருள் விளையாட்டு. நம்முடைய வாழ்க்கையில் சுவாமிகிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட்டோம்னா கொண்டு வந்த பிராரத கர்மம் அனுபவிச்சு கழிச்சுட்டு ஆகாமி என்ற புதுவினை சேராமல் சுவாமி பார்த்துக்குவார். பறவையை மனம் செய்து சரிப்பா, நீ நினைக்கிற மாதிரி திருமணம், ஏன்னா இது உன்னுடைய கர்மா தான், அங்கே பார்த்து பொண்ணில் ஒருத்தி தானே இவன் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். பறவையோடு சில நாட்கள் வாழுகிறார். அவ்வளோதான், ரொம்ப நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. 16 வயசில் முதல் கல்யாணம் தடுத்தாச்சு. அப்புறம் தலையாத்திரை மேற்கொள்கிறார். திருத்துறையூர், திருவதி, சித்தவடம், சிதம்பரம், திருவாரூர் எல்லாம் அப்படியே போயிட்டுருக்காருன்னா நீங்கள் பார்த்து நடந்தே போகணும். அப்போ நாட்கள் எவ்வளோ ஓடிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சுந்தரம் சுவாமி இந்த மண்ணுலத்தில் வாழ்ந்தது 2 ஆண்டு தான். தடுத்தாட்கொண்ட பிறகு சுந்தரர் வாழ்ந்தது 2 வருஷம்தான். அந்த 2 ஆண்டுக்குள்ளே 2 கல்யாணம். அதனால் போனார் திருவாரூரில் வர பறவையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய கொண்டையூர் கிழார் நெல்லாம் கொடுத்தார், வாங்கினார் இந்த திருப்புகலூரில். பறவை கேட்டான்னு போய் பணம் கேட்குறார். எப்போ பணம் வேணுனாலும் சுந்தரமூர் சுவாமிகள் ஏடிஎம் மாதிரி பேங்கு சிவபெருமான் தான். சுவாமிகிட்ட போய் எனக்கு பணம் கொடு, பறவை செலவுக்கு பணம் கேட்குறான்னு சொன்ன உடனே சுவாமி கொடுக்கல, செங்கலில் வச்சு படுத்துட்டார். துணியை வச்சு போட்டு ஏஞ்சி பார்க்குற செங்கல் பொன் கட்டி ஆயிடுச்சு. இப்போ நமக்கெல்லாம் ஒரு யோசனை வரும், அப்படின்னா நம்ம திருப்புகலூர் கிளம்பிட வேண்டிதான். நமக்கு ஒரு பணம் தேவைன்னா போய் நேராக சுவாமிகிட்ட கேட்டு அங்கே கிடக்கிற 2 செங்கல் எடுத்து தள்ள வச்சு துணி வச்சு படுத்தோம்னா கட்டெரும்பு தான் கடிக்கும், ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம சுந்தரர் இல்லையே, அவர் கைலாயத்தில் இருந்தவர் இல்லை. அதனால் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே, எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாம் இடர் கடலமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஒன்று ஐயுறவை இல்லையே. இந்த பாட்டு அங்கே தான் பாடுறார். பொய்மையாளரை பாடாது எந்தை புகழூர் பாடுமீன் என்று சொன்னார். அப்புறம் திருப்பூரில் பண்ணலாம் என்ற செங்கல் ஒன்று வரலாறு இருக்குது. அதன் பிறகு அங்கே திருவாரூரில் ஒரு நாள் கோயிலுக்குள் போகும்போது அந்த கோபுர வழியாக போகும்போது தேவாசிரிய மண்டபம் அங்கே போய் பார்க்குற அடியார் பெருமக்கள் பிரம்மாண்டமாக உட்காந்துருக்கிறாங்க. ஆகா, இந்த அடியார் பெருமக்கள் ஒருத்தரை நான் எப்போ ஆவதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு அப்படியே நேரம் ஒதுங்கி 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 போய் சிவபெருமான் சன்னிதானத்தில் நின்றுட்டு இந்த தேவாசிரி மண்டபத்தில் இருக்க அடியார்கள் எல்லாம் எப்படி சாமி வணங்குவேன்னு சொன்னோடனே, சுந்தரா சுவாமி பாடு. என்ன சொல்லி பாடுவேன்? தில்லை வாடந்த நர்தம் அடியாக்கும் அடியேன் பாடுறான். 2வது முறை அடி எடுத்து கொடுக்குறார். அதை சொல்லி தான் பாடுறார். அதன் பிறகு இந்த வரலாறு சொல்லி முடித்தார். உபமணி கதைக்கு வந்துடும். உபமணி சொல்லிக்கிட்டு இருக்கார். சீடர்களை நிறுத்தினாங்க. குருநாதா நிறுத்துங்க,
தில்லைவாழ் அந்தன சொல்கிறீங்களா, அவங்க யார் அப்படி ஆரம்பித்து உடனே வரலாறு சொல்லிகிட்டே போகிறார். திருநீலன் இப்படி சொல்லிகிட்டு போகிறதா வரலாறு புராணம் போய்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் ஏயர்கோன் கழிக்காமல் வரலாறு வருகிறது. அங்கே தான் பாக்கி இந்த சுந்தரர் திரு ஒற்றியூர் என்ற ஊருக்கு போன பொழுது சேரமான் பெருமான் நட்பெல்லாம் முதலே அன்றைக்கி அந்த வரலாறு சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன். திரு ஒற்றியூர் ஞாயிறுகிழார் ஞாயிறுகிழார் என்று ஒரு விவசாயி, அவருடைய மகள் சங்கிலி நாச்சியார், அவள் தான் அணிந்திதை. அணிந்திதை கமலினி என்ற இரண்டு பெண்கள் தான் கைலாயத்தில் ஒரு வினாடி இவர் நோக்கும்படி அமைஞ்சது. அதில் கமலினி பறவையாரா பிறந்தா அணிந்திதை சங்கிலி நாச்சியாராக பிறக்கிறார். வேறு யா எந்த பெண்ணை பார்த்தாலும் இவருக்கு எந்த எண்ணம் வரல. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும், அணிந்திதை சங்கிலியாராக பிறந்தா கமலினி பறவையாக பிறந்த ஞாபகம் வச்சுக்கணும்னா கமலினி கமலாலயம் எனவே திருவாரூர் பறவை ஞாபகம் வச்சுங்க. அது சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்க வழி. அங்கே போனால் அவள் கன்னிமாடத்தில் யாரும் கல்யாணம் பண்ணி இருந்துக்கிட்டு இருக்கிறா. ஒரு சுந்தர் அந்த கோயிலுக்குள்ளே போனார். அந்த பெண் அங்கே மாலை கட்டி சுவாமிக்கு அணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்படி பார்த்துட்டார் ஒரு பெண் திரையை விளக்கணும் ஒன்று. நேராக சுவாமிகிட்ட போய், பரமேஸ்வரா என்ன என்னப்பா, அந்த பெண்ணை பார்த்தா எனக்கு திருவண்ணாமலை கோவில் போட்டு தோடுகிறது, பறவையை முன்னே கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், ஏதோ பிரார்த்த கர்மா ரெண்டு பெண்களை உற்று நோக்கியதனால் ஏற்பட்ட வினையோ என்னமோ தெரியல ஒன்று. சரி பரவாயில்லை, அவளுக்கு சங்கிலியை கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு சங்கிலி கனவில் போய் சிவபெருமான், சங்கிலி சாருந்தவத்து சங்கிலி கேள் சுவாமி, அந்த சுந்தரன்னு திருவாரூர் இருக்காரு, அவன் வந்து ஒன்று கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறான், நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்போ அவ சொன்னா பேப்பர்லாம் இல்லாத காலத்தில், டிவி நியூஸெல்லாம் பார்க்க முடியாத காலத்தில், செல்லு இல்லாத காலத்தில் ஒரு அடி அடித்தா அவருக்கு திருவாரூர் பக்கம் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு காத்து வாக்கில் செய்தின்னா. இவளுக்கு எப்படி சார் தெரிஞ்சதுன்னா, எப்படியோ சுவாமி தான் உணர்த்தியிருக்க. இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு கேட்டார். அவர் என்னை விட்டு பிரிய மாட்டேன், சத்தியம் வாங்கி கொடுங்க. சரி வாங்கித்தர்றேன். நேராக அன்றைக்கு ராத்திரி பூரா சாமி தூங்கலை. சுந்தர கண்ணில் போய் தோண்டி, சுந்தரா சுவாமி அவள் சங்கிலி அவளை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் கேட்குறா, சத்தியம் பண்ணி கொடுத்துரு. சரி சரி சாமி சத்தியம் பண்ணி கொடுத்துட்றேன். அப்போ சபாஷ் முடிஞ்சு போச்சுன்னார். ஒரு சின்ன விஷயம் குசு குசுன்னு சொல்கிறார். என்னன்னு கேட்டால், நான் நாளைக்கு காலையில் சத்தியம் பண்ண கோயிலுக்கு வரும்பொழுது நீங்கள் அந்த கர்ப்ப கிரகத்தில் இல்லாமல் செத்த மகிழ மறுத்தடிக்கு. சிவபெருமானுக்கு தலையெழுத்து தான், அவர் கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருக்கிற சிவலிங்க சிவல வடிவில் அவர் அங்கே அந்த பவரை அப்படியே அந்த வைப்ரேஷனை எடுத்து நீங்கள் போய் போய் மகிழ மறுத்தடியில் உக்காந்துக்குங்க அப்படின்னு சுந்தர சொன்ன உடனே ஏண்டான்னு கேட்டால், நான் வந்து உங்களுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணும்பொழுது நீங்கள் அங்கே இல்லாமல் இருந்துட்டீங்கன்னா, நான் கொஞ்சம் நாள் கழித்து அவளை விட்டு பிரிஞ்சேன்னா நீங்கள் என்னை தண்டிக்க மாட்டீங்கல்ல. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கோயிலுக்குள்ளே பல நேரங்களில் தப்பு நடக்கும்போது ஏன் தண்டனை கிடைக்கலன்னா அங்கே சுவாமி கொஞ்சம் இடம்பெயர்ந்து வெளில போயிருக்காருன்னு தெரியுது. அவர் உள்ளே இருந்தால் தண்டனை கொடுத்துருவார். நீங்கள் செத்த இருக்கணும் என்னையே கற்பகத்தை விட்டு வெளில போச்சு. அம்மா சாமி கொஞ்சம் எனக்காக அப்புறம் என்ன தோழமை வேண்டியிருக்கே செத்த சரிடா அப்படின்னு சொல்லிட்டார். சுந்தரருக்கு ஒரே மகிழ்ச்சி, அப்பா நாளைக்கு கோயிலுக்கு ஒரு சத்தியம் பண்ண போகும்போது சுவாமி கர்ப்பகரத்தோடு இருக்க மாட்டார், அவர் வெளில போயிடுவார், மகிழ்படுத்தி போயிடுவார், நம்ம சத்தியம் பண்ணிவிட்டு கொஞ்சம் காலம் இருந்துட்டு பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த சுவாமி என்ன பண்ணார்னா, நேராக கோயிலுக்குள்ளே போகல, சங்கிலி கனவில் போய் தோன்றி, சங்கிலி சுவாமி சத்தியமணி தர சரேன்னு சொன்னாரா? சத்தியமணி தரேன்னு சொன்னா ஏன் சுவாமி இழுக்கிறீங்க? அவன் நாளைக்கு கோயிலுக்குள் வரும்பொழுது கடைன்னு கர்ப்பகரத்துக்கு முன்னாடி வான்னு கூப்பிடுவான். நீ உன் தோழி பெண்களை சொல்லி கோயிலுக்குள்ளே எங்கே பண்ணா என்ன சும்மா மகிழ மறுத்தடியிலையே, இதை விட போட்டு கொடுக்கறது ஒன்று இருக்கா, சும்மா மகிழ மறுத்தடியிலே சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேளு. ஏன் சுவாமி கேளு, அங்கே தான் நான் இருக்கேன். அப்படியா சுவாமி,
சரி சொல்லிட்டு உடனே சரி சரி சொல்லிட்டான். மறுநாள் காலையில் சுந்தரமுர் சுவாமி ஸ்நானம்லாம் மட்டும் நல்லா பட்டு சோகாலில் பட்டு சவிட்டாக கட்டி ஜம்முன்னு போய் மாப்பிள்ளை மாதிரி போய் கோயிலுக்குள்ளே போகிறார். அந்த சங்கிலி நாச்சியார் பெண்கள்லாம் கூட பின்னாடி வர்றாங்க. சுந்தரம் சொன்னார், சரி வாங்க எங்கள் சங்கிலி வா என்ன பின்னாடி வர சொல்லு. அந்த கர்ப்பகத்து போகிற சொன்ன உடனே சங்கிலி தோழி அப்படி கிள்ளி சொல்லுடி உடனே இந்த தோழி, அதெல்லாம் வேணாம், நீங்கள் ரொம்ப பெரியவங்க, கோயிலுக்குள்ளே எங்கே பண்ணான்னா எல்லா இடத்துலையும் தான் சுவாமி இருக்கிறாரு, சும்மா மகிழ மறுத்தடியிலேயே சத்தியமணி கொடுங்கன்னு சொன்ன உடனே சிவபெரும் சுந்தரர் சிவபெருமான் வேலையை காட்டி விட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சுவாமிகிட்ட எனக்கு எது வேணாலும் கேட்கலாம் தருவார், ஆனால் என்னோட ஏமாத்த துணைக்குவான்னு கூப்பிட்டா ஒரு காலும் வரமாட்டார். ஏன்னா எல்லா ஜீவன்களும் அவருக்கு ஒன்று தானே, இன்னொரு இத்தனை ஏமாத்த கூப்பிட்டு வரமாட்டார். சுந்தர உடனே மகிழமர் தெளிவு எதுக்கு அப்படிங்கிற சும்மா அங்கேயே பண்ணுங்க. ஆஹா சரின்னு கிட்ட போய் மகிழமர் திரும்ப நின்றுக்கிட்டு இது மாதிரி நான் ஒன்று வாழ்நாள் முழுக்க பிரிய மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு கோயிலுக்குற போய்ட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அப்பப்போ சுவாமி இடம் பெயர்வார். நம்ம சுவாமி இடம் பெயர்ந்திருக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு கும்பிடணும். நீங்கள் அதுக்காக கோயிலுக்கு போனோடனே சுவாமி கர்ப்பத்தில் இப்போ சிவலிங்கத்தை பார்த்துட்டு சுவாமி இங்கே இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டால் பதில் வராது. நம்ம ஒன்றும் சுந்தரர் இல்லையே. ஒன்றும் இல்லை சார், நாலு திருடனுக்கு என்ன பண்ணானுங்க, ராத்திரி 11 மணிக்கு மேலே போய் வழிப்பறி கொள்ள அடிப்பானுங்க, ஊரில் பூந்தெல்லாம் கொள்ளடிப்பானுங்க. ஒரு நாள் அப்படி நாலு பேர் சேர்ந்து போனானுங்க, போம் போயிட்டு வரும்போது விநாயகருக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா காசை போட்டு போனுங்க, அவருக்கு ஒரு லஞ்சம் மாதிரி போகிற வழியில். ஒரு நாள் நாலு பேரும் போனானுங்க, ஊர் திருவிழா போட்டுருக்கு, ஒருத்தரும் தூங்கலை, ஒன்றும் திருட முடியல, வெறுங்கையை வந்தானுங்க. இந்த பாடுறா இந்த பிள்ளையார் நமக்கு ஒன்றுமே கொடுக்காம போயிட்டார் சொல்லிட்டு எட்ரா கல்லன்னால ஆளுக்கு ஒரு கல்ல, நாலு பேரும் ஆளுக்கு ஒரு இத்தனை நாளாக விநாயகர் கொடுத்தா நினச்சிட்டு இருந்தானுங்க. இன்றைக்கி விநாயகர் கொடுக்கச்சு கல் எடுத்து விநாயகர் அடிக்க போனானுங்க. இந்த நாலு பேரில் ஒருத்த கொஞ்சம் நல்லவன், அவன் என்ன பண்ணான், அடிக்கலைன்னா பைவான்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி அந்த மரத்து கிளையை அடித்தான். வாக்கி 3 பேர் விநாயகர் மேலே அடித்தான். இப்போ மரத்து கிளையில் கல்லை விட்டு எறிஞ்சவனுக்கு கண்ணு போட்டுது. அவன் கேட்டான், என்ன விநாயகர் பண்ணிட்டீங்க, நான் தான் உங்கள் மேலே படக்கூடாதுன்னு சொல்லி அரச மரத்து கிளையில் போய் அந்த கல்லை விட்டு எறிஞ்சனே, நீங்கள் ஏன் எங்கள் அண்ணன் போகிறேன், அட முட்டா பயல, நீங்கள் 4 பேர் வருங்கையா வரும்போது நான் ஏன் போய் அரச மரத்து கிளையில் தானே குந்திருந்தேன், படுவாய் பயல, எல்லாரும் அந்த கல்லை விட்டு அறிஞ்சா நீ தாண்டா என் மேலே விட்டு அறிஞ்சு விட்டேன்னார். அப்போ என்ன தெரியுதுன்னா, அப்பப்போ இறைவன் ஊரை இடம் பெயர்வான்னு தெரிகிறது. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தார். அந்த திருவாரூர் பங்குனி உத்தர பெருவிழா ஞாபகம் வந்துடுத்து, தென்றல் காற்று வீசுகிறது, சித்திரை மாதம் பங்குனி மாதம், உடனே இவர் திருவாரூர் பெருமானை பிரிஞ்சிருக்க முடியாது, ஆரூர் பெருமானை மறக்கருமாமே என்ற உணர்வில் ஊர் எல்லையை தாண்டார். சங்கிலிட்டு சொல்லாமலே பிரிகிறார். அப்படி ஊர் எல்லை தாண்டார் பாருங்கள், சிவபெருமான் சந்நிதியில் சத்தியம் பண்ணி விட்டார், ரெண்டு கண்ணும் போயிடுச்சு, ரெண்டு கண்ணும் பார்வை போயிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை, சங்கிலி விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்ன வார்த்தையை மீறி ஊர் எல்லையை தாண்டத்துக்கு ரெண்டு கண்ணும் போயிடுச்சு சுந்தரருக்கு. வலது கண்ணும் தெரியல, இடது கண்ணும் தெரியல, ரெண்டு கண்ணும் போயிடுச்சு. அழுகுறார்.
அந்த அஞ்சைக்களத்தில் போய் சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிற்கிறார். அவருக்கு உள்ளுக்குள்ள என்ன வந்துருச்சு, இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். திருஞான சம்பந்த சுவாமிகள் 16 வயசில் கல்லூர் பெருமணம் வேண்டா என்று பாடியது மாதிரி, அப்பர் சுவாமிகள் 81 வயசில் திருப்புகலூர்ல எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்று பாடியது போல, இங்க சுந்தரமூர்த்தி 18 வயசில் திரு அஞ்சைக்களத்தில் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் சுவாமி, நான் வந்துடுற கைலாயத்துக்கு என்று விண்ணப்பம் பண்ணி கதறி பாடினார். அந்த நேரத்தில் அவருக்கு திடீர்னு சேரமான் பெருமாள் நாயனார் ஞாபகம் தான் வந்தது, பறவை சங்கிலி ஞாபகம் வரவில்லை. காரணம் என்னவென்றால், பறவை சங்கிலி உறவு ஒரு ஜென்ம தற்காலிக உறவு, சேரமான் பெருமாள் நாயனார் உறவு இறைவனா பார்த்து சிலம்போசை தாழ்த்தி சேர்த்து வச்ச சித்த உறவு. நம்முடைய வாழ்க்கையில் 2 உறவு இருக்கு, நம்முடைய மகன் இருக்கான் அவன் ரத்த உறவு, நம்முடைய மாணாக்கன் இருக்கான் அவன் சித்த உறவு. ரத்த உறவு ஒரு ஜென்மத்தில் முடிஞ்சிடும், சித்த உறவு ஜென்மந்தோறும் தொடரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் சேரமான் பெருமாள் ஞாபகம் வந்தது. அவருக்கு உடனே இது அப்படியே ஃப்ளாஷ் அவர் மனசில், உடனே அவர் நேராக வர்றார் குதிரையில். இவர் திரு அஞ்சைக்களத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமி கும்பிட்டு இருக்கிறார். திருமால், பிரம்மா, இந்திரன், சூரியன், சந்திரன், வாயு, வருணன், அக்னி, எல்லா தேவர்களும் அங்கிருந்து வந்து ஒரு பிரம்மாண்டமான யானை, வெள்ளை வெளேர் என்று வெள்ளை வாரணம், வெள்ளை யானை. ஒரு ஒரு முறை நம்முடைய தில்லை திருமுறை கழகத்தில் எஸ்டி பிள்ளை நடத்தின விழாவில் எங்கள் மாமா சுந்தரமூர்த்தி ஐயாவுக்கும் திருப்பனந்தாள் கல்லூரி பேராசிரியர் தாமா வெள்ளை வாரணத்துக்கு சொற்பொழிவு போட்டிருந்தாங்க. வெள்ளை வாரணம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க, எங்கள் மாமா கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. வரவேற்பூர் வழங்கி யார் ஒருத்தர் சொன்னார், வெள்ளை வாரணம் வந்து விட்டது, ஏன் இன்னும் சுந்தரரை காணவில்லைன்னு. இந்த திரு அஞ்சைக்கிழ வரலாறு வச்சு அது மாதிரி வெள்ளை வெளியேன்ற யானை வெள்ளை வாரணம் வந்து நின்றது. திருமால், பிரம்மா, இந்திரன், சந்திரன் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. சுந்தரரை பார்த்து, சுவாமி கோடி நமஸ்காரம். என்னங்க, நீங்கள்லாம் யார், நாங்கள்லாம் தேவர்கள், இப்போ இங்கே எங்கே வந்தீங்க, சிவபெருமானாக இருக்கிற நம்முடைய தலைவர் கைலைநாதன் உங்களை இந்த யானையில் உட்கார வச்சு அழைச்சிட்டு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறார், நீங்கள் இந்த வாழ்க்கை போதும்னு சொல்லி விண்ணப்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், இந்த யானை அங்கே அதுதான் அதுதான் வந்திருக்குது, இந்த யானை மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்க, அப்படியே இந்த யானை பறக்கும் என்று சொன்னார்கள். சிவபெருமான் எனக்கு வாகனம் கொடுக்குறாருன்னா 3.25 கோடி ரூபா யானையாக கொடுப்பார், 2000 தந்தங்கள் உடைய யானை மாதிரி. அதை திரும்ப ஓடிப்போய் திரு அஞ்சைக்களத்தை அப்பட்டு சொல்லி உத்தரவு வாங்கிட்டு திரும்ப வந்து 3 முறை அந்த யானை வலம் வந்து பஞ்சாட்சரம் சொல்லிட்டு ஏறி அமர்ந்தார். யானை லேசாக மூவ் ஆகுது. தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து தன். இந்த பாட்டு பஞ்சமம் என்ற பண்பொருந்திய பாட்டு, ஒருவரெலாம் இருக்கிறாங்க திருப்பனந்தாள் கோயிலில் திருஞான பாடிய கண் போலி நெற்றியினான் அந்த பாட்டு இதையே பஞ்சமப்பன், இது ஞானம் தருகிற பண். தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே. தான் என்பது பழக்கை சொல், அந்த சிவபெருமான் தன்மை சொல், நான் முன்னிலை சொல், நீ அவன் இல்லை தான் இலக்கணப்படி. அது மேலே ஏற்கனவே பாடுறார். தேவர்கள்லாம் கூட போகிறாங்க, யானை யானை பறக்குமான்னு கேட்கப்படாது, சிவபெருமான் கொடுத்த யானை பறக்கும், நம்பூர் யானை நடக்க கூட நடக்காது, நம்ம மனிதன் ஏறுற யானை போகிறார். இதை அந்த சேரமான் பெருமானாயிர ஆன்மா தாக்கத்தில் அங்கேருந்து பார்க்குறாரு, குதிரையில் வர்றார், யானை மேலே உட்காந்து சுந்தர் அப்படி புறப்படுறார் வானத்தில் ஆகாயத்தில்.
சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அப்போ அவருக்கு என்ன எண்ணம்னா, மனைவி மக்கள் உற்றார் உறவு ஆட்சி மாட்சி கஜானா களஞ்சிய எல்லாத்தையும் மறந்துட்டார். ஆன்ம நாயகன் போறார், இதோ கிளம்பிட்டேன். ஆரூரையன் வந்தனன், அமரர் நாயகன் வந்தனன், நம்முடைய கைலைநாதன் நண்பன் வந்தனன், என்னை ஏன்று கொண்ட நாயன் வந்தன் சொல்லிட்டு அப்படியே பாடிட்டு ஒரு குதிரை மேலே உட்கார்றார். குதிரை பறக்குது. என் மாணவன் கேட்டால், யானை சுவாமி அமிச்சதுன்னு நீங்கள் பறக்குது, இது குதிரை, சேரநாட்டு குதிரை, இது எப்படி சார் பறக்குதுன்னு கேட்டால், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது லாஜிக்காக. இவர் ஆட்சியில் வந்து சொல்லியிருக்கேன், இவர் ஆட்சியில் உட்காருகிற பொழுது நான் ஆட்சியில் இருந்து நான் ஆட்சி பண்ண வேண்டுமானால் பரமேஸ்வரா எனக்கு ஈ எறும்பு பன்றி நாய் குதிரை யானை சிங்கம் புலி இவைகள்லாம் பேசுகிற வார்த்தையை நான் புரிஞ்சுக்க முடியா, எனக்கு அந்த அருளாற்றலை கொடுத்தீங்கன்னா தான் நான் ஆட்சியை மாட்சியாக செய்ய முடியும் என்று அவர் வேண்டிக் கொண்டதுனால அத்தனை உயிரினங்களும் பேசுகிற அந்த மொழியினுடைய தன்மையை நான் அவனுக்கு தர்றேன்டா என்று தந்ததனால் கணரிற்று அறிவார்னு இவருக்கு பேர். அந்த ஆற்றலால் இப்போ அந்த ஆற்றல் இப்போ குதிரையினுடைய செவியில் பஞ்சாட்சரத்தை ஓதுறார். குதிரை மொழியில் நீங்கள் இதை செக் பண்ணோம்னா சுவாமிகிட்ட போய் கடலீட்டு அறிவார் பட்டம் வாங்கணும். எல்லா உயிரினங்களும் பேசுகிற ஒளியை தெரிஞ்சுக்கிறதுக்குரிய அந்த ஆற்றலை வாங்கிக்கணும். அது முடியாது. உடனே அந்த குதிரையினுடைய செவியில் பஞ்சாட்சரத்தை குதிரை மொழியில் ஓதினார். குதிரை உடனே வாங்கி தகுதி மிகப்படி தவம் படைத்து அப்படி குதிரையை மேலே உட்காந்து பறக்க ஆரம்பிச்சுடுத்து. பறந்து யானை வலை வந்து முன்னாடி போயிடுத்து. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆணை ஊரித்த பகை அடியேனோடும் மீளக்கோளோ. இது ஏன் பாடுறாருன்னா, பரமேஸ்வரா என் நாயகனே கைலை நாதனே நீ எனக்கு யானையை ஏன் கொடுத்தேங்கிறது எனக்கு இப்போ காரணம் தெரியுது சுவாமி. என்னடா கேட்டார். ஒன்றும் இல்லை சுவாமி, ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யானையெல்லாம் சேர்ந்து வழுவூரில் ஒரு கூட்டம் போட்டுது. ஒரு 1000 யானைகள் சேர்ந்து ஒரு சங்கம் அமைச்சு ஒரு கூட்டம் போட்டது. அந்த கூட்டத்துக்கு உங்களை விஐபியாக கூப்பிட்டுருந்தது. சுந்தரர் சொல்கிறார், நீங்கள் வந்தீங்க, அந்த யானைகள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு சங்கத்தில் ஒரு மெமோரண்டம் கொடுத்து என்னன்னு கேட்டால், என்னதான் இருந்தாலும் சுவாமி பரமேஸ்வரா நீங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் தலைவன் தானே, நீங்கள் எங்கள் யானை வர்க்கத்தில் இருக்க ஒரு யானையை ஒரு அசுரன் யானையாக வந்த பொழுது அவனை அடித்து உரித்து அவன் தோலை எடுத்து போத்திக்கிட்டேன் என்று எல்லாரும் எங்களுக்கு கேவலமாக பேசுகிறாங்க சுவாமி. அதனால் யானையை பார்த்தாலே தோலை உரிச்சது மறந்து போச்சா என்று எங்களை எல்லாம் கேள்வி பேசுகிறாங்க, அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணி எங்களை ஆதரிங்க சுவாமி என்று யானைகள் கேட்டதனால சுவாமி உடனே கவலைப்படாத பின்னாடி சுந்தரனை கைலைக்கு நான் அழைக்கிற பொழுது சிங்கத்து மேலே புலி மேலே குதிரை மேலே அழைக்காமல் உங்கள் இனத்தில் இருக்கிற ஒரு யானை மேலே வச்சு அழைத்து நீங்கள் எனக்கு வேண்டியவன் என்று காட்டி விடுகிறேன் என்று சிவபெருமான் ஆணை வழங்கினாராம். யானை ஊரித்த பகை அடியேனோடும் மீளக்கோளோ. ஆடிட்டு போகிறார். மந்திரம் ஒன்றறியேன் மணி வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் என்னை. எனக்கு மந்திரம் தெரியாது, ஒரு மகிமை தெரியாது, சுந்தர வேடம் என்ற அழகான வேடத்தில் துரிசின்ன குற்றம் நிறைய குற்றம் செய்த என்ன. அந்த ரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்தது உம் தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே. இந்த யானை வந்தது ஓன் தரமா, உன் ஸ்டேட்டஸுக்கா, இல்லை அவர் ஸ்டேட்டஸுக்கு. இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற ஜனாதிபதி நம்மளை அச்சுவர் சொல்லி ஒரு கார் அனுப்புகிறாருன்னா அந்த காரை எப்படி இருக்கும், முனி முக்கார கார் அனுப்புவாங்க. அவங்க அனுப்புகிறாங்கன்னா 2 கோடி 50 கோடி உள்ள காரு. அது மாதிரி அவங்க ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுற வகையில் சுவாமி தான் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணதை யானை அனுப்பிச்சாராம். உம் தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே.
அறவொலி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள். அதாவது சுந்தரருக்கு என்ன பெரிய பாக்கியம்னா, தியானம் மேலே உட்கார்ந்து போகும்போது அப்படியே நேர்முக வர்ணனை, புறம் பூமி டு கைலாயம் போயிட்டுருக்கார். அந்தரத்தில் போனார். இந்த பதியத்தை பற்றி நான் இன்னைக்கு காலையில் டாக்டர் பத்மினிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க அம்மாட்ட இந்த பதியத்தில் ஒரு சின்ன ஒரு விடை காண வேண்டிய வினா இருக்குன்னு என்னன்னு கேட்டாங்க. இப்போ இந்த பதியம் முடிய போகுது, நான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிடுறேன். முடிய போகுது. அந்த பதியத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சுந்தரனாக இருக்கிறேன்னா இங்கேருந்து கைலாய மலைக்குள்ளே சிவபெருமான் அழைத்த அழைப்பின்படி போய் கைலை வாசலில் யானையை விட்டு இறங்கி உள்ளே போனேன். உள்ளே போனால் போய் நமஸ்காரம் பண்ணேன். சிவபெருமான் சுந்தரனே வருக என்று அழைத்து எனக்கு திருநீர் கொடுத்தார். திருநீர் எடுத்து அணிந்து கொண்டேன். அங்கே இருந்த முனிவர்கள், அந்த கைலாயத்தில் சுவாமிகிட்ட இருந்த முனிவர்கள், இவன் யார் என்று கேட்டார்கள். அப்போ நம்ம என்னுடைய சிவபெருமான் எம்பெருமான், நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. சுவாமி சொன்னாராம், இவன் யாருன்னு கேட்குறீங்களா? எப்படி முத நாளில் அம்பாள் இவள் யாருன்னு கேட்ட பொழுது இவள் நம்மை பேணும் அம்மைகான் என்று காரைக்கால் அம்மையாரை சுவாமி அறிமுகப்படுத்தின மாதிரி இங்கே அந்த முனிவர்கள் கேட்டபொழுது, நம் தமர் ஊரன் என்றான் என் உறவினன்பா, இங்கேருந்து போயிட்டு இப்போ தாண்டா வர்றான், நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. இந்த பாட்டை பாடுறார்னா கைலாயத்துக்குள்ள சுவாமி சந்நிதியில் இருந்துட்டு பாடிக்க மாட்டார். ஏன்னா இது சுவாமி சொன்ன பதிலை அங்கே டயலாக்காக பதிவு பண்ணுறார். அப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டால், இந்த இந்த நொடித்தான் மலை பதிகம் கடைசி பதிகம் பாடிட்டு போன பொழுது இந்த பதிக இந்த பாட்டுக்கு முன்னாடி வரையிலும் போய் சுவாமியை கும்பிட்டுட்டு திருநீர் வாங்கிட்டு அவங்க கேட்க சுவாமி சொன்ன பதிலை கேட்டு வெளியில் வந்து, என்னுடைய நாயகர் என்னை வான்னு கூப்பிட்டார், யானையெல்லாம் கொடுத்து கூப்பிட்டார். ஆனால் இதெல்லாம் கூட எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதை விட மகிழ்ச்சி அங்கே இருந்த மந்திரமாமுனிவர், அருமையான பாட்டு சார், இந்திரன் மால் பிரமன் எழிலான் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்தான். மந்திரமாமுனிவர் இவன் யார் என, இதை வெளியில் வந்து பாடுறார். அவர் கேட்டாங்க, சாமி சொன்னார், இவன் யார் என, எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. பாடி முடிச்சிட்டார். இப்போ ஒரு அடுத்த கேள்வி, கைலாயத்தில் போகும்போது பாடிட்டு போன நேர்முக வர்ணனை பாடலும் கைலாயத்துக்குள்ள சுவாமி சம்பாஷித்ததும் அதை எடுத்து வெளியில் வந்து பதிவு செய்யுமா இருக்கிற இந்த பதிவுகள் எப்படி பூமிக்கு வந்தது, எப்படி மைய பூமிக்கு வந்தது? அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு இல்லைன்னா மண்ணுக்கு வந்தது காரணம் தெரியாது. பூமிக்கு வந்தது ஓடிதோர் ஓடி முற்றும் என்று வருகிற பாட்டில், ஆழிக்கடலறையா, ஆழிக்கடலறையானா கடலுக்கு தலைவனாக இருக்கிற வர்ணனே வெளியில் வந்து கைலாயத்தை விட்டு வெளியில் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமி வருணை கூப்பிட்றா, டேய் வருணா. சுவாமி கையில் சுவாமிக்கு வேண்டியவரில் இவர் திருமடத்தில் சந்நியானம் கூப்பிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வந்து நீ யாரையும் கூப்பிட்டீங்கன்னா எல்லோரும் பயப்படுவாங்க, உள்ளே போயிட்டு வந்திருக்கார் அப்படின்னு. அது மாதிரி இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமி வெளியில் வந்து அந்த ஆழி கடலறையா வருணவான்னு சொன்னோடனே, ஆழி கடலறையா, நான் சொன்ன இந்த பத்து பாட்டையும் அஞ்சை அப்பருக்கு அறிவிக்கவே எடுத்துகிட்டு போடா இந்த ஓலைச்சூடியை சிரசில் சுமந்துட்டு போய் நேராக போய்
கொங்கு நாட்டில் இருக்கிற அஞ்சை அப்பராக இருக்கிற திருவஞ்சை களத்து அப்பர்கிட்ட போய் இந்த தமிழ் பாடலை அவங்க செவியில் ஊட்டி அங்கே மண்ணில் பதியும்படியாக செய்து விடுப்பா, இதனுடைய உத்தரவு ஆணை என்று சொல்லி சுந்தரர் கேட்டுக்கொண்டதால் கைலாயம் போன தமிழ் பதிகம் 2 வெண்ணுலகத்துக்கு வர்ணன் சுமந்து வந்தான் என்பதுதான் தமிழுக்கு பெருமை. சேரமான் பெருமாள் நாயனார் உங்களுக்கு தெரியும், கை திருக்கைலாய் ஞானவோலா பாடினேன் சொன்னார் அல்லவா, அவர் அங்கே இருந்து ஆசுகபையா பாடினார், போய் சுவாமி சன்னிதானத்தில் அரங்கேற்றம் பண்ணிவிட்டார். அது எப்படி வண்டுலகத்துக்கு வந்ததுன்னு ஒரு கேள்வி. அதுக்கு நம்முடைய 11 திருமுறை உரை எழுதியவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அங்கே திருக்கைலாய ஞானவோலா அங்கே அரங்கேற்றம் ஆனவுடனே அங்கே இருந்து அரங்கேற்றத்தில் இருந்த சாத்தனார் என்று ஒரு அறிஞர், பிடவூர் சாத்தனார் என்று ஒரு அறிஞர், அவர் அங்கே பதமுத்தியில் இருக்கிறார், அது கைலாயத்தில் சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார், பரமுத்தி அடையில பதமுத்தியில் இருக்க, அவர்கிட்ட கொடுத்து இந்த திருக்கைலாய ஞான உலா என்ற உலாப்புறம் என்ற நூலை கொண்டு போய் மண்ணுலகத்தில் பிடவூர் என்ற ஊரில் அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் இதை கொடுத்து விட்டு வந்து விடுங்கள் என்று சேரமான்வர் ஆணையிட்டார். அதனால் அது வந்து அது சேர்ந்தது என்பதனால் 2 நூல்களுமே, ஒரு பதிகமும் ஒரு நூலும் கைலாயம் போய்விட்டு மீண்டும் மண்ணுலகத்திற்கு 2 பெரும் அருளாற்றலால் 2 அடியார்கள் வேண்டுகோளினால் தமிழ் நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்தால் கைலாயம் வரை சென்று மீண்டது நம் செந்தமிழ், நம் தமிழ் பதிகம், நம் தமிழ் நூல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு சிவபெருமான் 2 பேரும் கூப்பிட்டு நீங்கள் கணங்களுக்கு தலைவராக இருங்கப்பா, 2 பேரும் அருமையாக நீங்கள் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று சொல்லி சிவபெருமான் அருள் வழங்கினார் என்ற வகையில் வெள்ளாணை சருக்கம் என்ற இந்த சருக்கம் நிறைவேறுகிறது. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மண்டுலார் அடியார் ஒரு வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் என்ற நிறைவு பாடலை சிந்தித்து இந்த அளவிலே அடியேன் என்னுடைய பிரசங்கத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் தற்காலிகமாக என்று கூறி இந்த அளவில் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் முக்கியமான விஷயம், இன்றைக்கி எல்லோரும் நிறைவு நாளாக வந்திருக்கிறீங்க, தற்காலிகமாக எல்லோரும் அந்த காணிக்கை செலுத்துங்க. ஏன்னா பெரிய கட்டளை வச்சு நம்ம ராகவனையா மட்டும் இல்லை எல்லோரும் அங்கங்கே அந்தந்த நிலை. இப்போ இன்றைக்கி 2-3 நாள் இங்கே வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, ஜென்ரேட்டர் போட்டாங்க, 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபா அளவுக்கு பணம் கொடுக்க வேண்டிய இப்படி பல விஷயம் இருப்பதனால நீங்கள் எல்லோரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போகும்பொழுது, இப்போ இல்லை போகும்பொழுது அந்த தாம்பாளத்தில் சொர்ண புஷ்பம் கொடுத்து பொருட்செல்வத்தை அருட்செல்வமாக மாற்றுங்கள் என்று கூறி நான் விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். இப்பொழுது அடியனுக்கும் விழா குழுவில் ராகவனையா மற்றவர்களுக்கும் வாழ்த்துரை சொல்லுகிற வகையில் அறிஞர் பெருமக்கள் வருகிறார்கள், நன்றி உரை வழங்க வருகிறார்கள். பாராட்டி உங்கள் சார்பம் என் சார்பம் அழைக்கிறேன். நன்றி.